சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதற்கண் என்னை இங்கே பேச அழைத்த வித குழுமம் நிறுவனருக்கும் சுதர்சன் சீனிவாசன் அவர்களுக்கும் முதற்கண் என நன்றியை கூறிக்கொண்டு எனது உரிய துவங்குகிறேன். இன்றைய உரை தொல்லியல் காட்டும் பண்டைய யாழ்ப்பாணம், குறிப்பாக கந்தரோட மற்ற யாழ்ப்பாண நகரம். இந்த இதை பற்றி பேச முன்னர் ரெண்டொரு விஷயங்களை முதலில் சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழகத்திற்கு விவசாயம் வந்த காலம் இட்டைக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தான். அப்போ அதற்கு முந்தி வேட்டையாடி உணவு சேகரித்து வந்த மக்கள் உடத்தில் தங்கியிருந்து விவசாயத்தை மேற்கொண்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 3000 நூற்றாண்டு, அதாவது இட்டைக்கு 5000 ஆண்டுக்கு முன்னர். அதன் பின்னர் தான் கிராமங்கள் தோன்றி, பின்னர் நகரங்கள் தோன்றி, துறைமுகங்கள் தோன்றி மக்கள் நாகரிகம் மேம்பட்டது. இதே நாங்கள் தொல்லியல் ஆய்வு மூலமாகவும் ரேடியோ கார்பன் டேட்டிங் கதிரியக்க ஆய்வுகள் மூலமும் நிறுவக்கூடியதாக இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் புராதன கால வரலாற்றை எவரும் முறையாக எழுதி வைக்கவில்லை. அதாவது சில வள மிகவும் கற்பனையான கதைகளை கொண்டுதான் ஆரம்ப வரலாறு எழுதப்பட்டது. அதாவது ஒரு யாழ்ப்பாடி வந்தான் என்றும், யாழ் வாய்ச்சான் என்றும், அவனுக்கு பரிசு யாழ்ப்பாணமாக கிடைச்சதெல்லாம் கற்பனையான கதைகளையொழியோ ஒரு வரலாற்று ரீதியான கதைகள் அல்ல. அப்ப சரியான யாழ்ப்பாண வரலாறு யாழ்ப்பாண ராஜ்யத்தோடு, அதாவது 12ஆம் நூற்றாண்டின் பின்னர் தான் எங்களுக்கு வரலாறு கிடைக்குது. அப்ப அதுக்கு முற்பட்ட வரலாற்றை நாங்கள் அறிவதற்கு எங்களுக்கு கை கொடுக்கறது தொல்லியல் தான். அந்த வரலாற்றை பேச முந்தி ரெண்டு விஷயங்கள்ல கூற வேணும். ஒன்று, கருப்பு சிவப்பு மட்பாண்டம். இதை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த கருப்பு சிவப்புனா அந்த மட்பாண்டத்துல கருப்பும் இருக்கும் சிவப்பும் இருக்கும். இது என்னன்னா, இது திராவிட மக்களுக்கு உரித்தான ஒரு மட்பாண்ட வகை. இதை முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹரப்பா ஆய்வில் மோட்டிம வீலர் என்ற ஆய்வாளர் கண்டுபிடித்தார். அவர் இதுக்கு சொன்ன விளக்கம் என்னென்றால், பானையை களிமண்ணில செய்து அதை வழக்கமாக சூளையிலவை தெரித்தார்களானால் முழுப்பக்கம் எல்லாம் கருப்பா போகும். ஆனால் அந்த மக்கள் வந்து அந்த சிவப்பு, அதை சிவப்பா இருக்கிறத ஆசைப்பட்டதால அத வணைந்த பின்னர் தலைகீழாக புரட்டி கீழ்ப்பக்கமாக அதை சூழ செய்தார்கள். அதன் காரணமாக பானையின் உட்பக்கம் கருப்பாகவும் கழுத்தில கொஞ்சம் கருப்பும் மிகுதி சிவப்பாகவும் வந்தது. இதை சொல்றது கருப்பு சிவப்பு மட்பாண்டம். அப்ப கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹரப்பாவில் ஆரம்பமான இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டம் இந்தியா இலங்கை எல்லாம் இந்த திராவிட மக்கள் பரவி இருந்த இடமெல்லாம் இந்த மட்பாண்டம் உபயோகத்தில் இருந்திருக்கு. அப்போ இந்த இதுடைய அந்த டெக்னிக்கை தான் சொல்றது இன்வெர்டட் ஃபயரிங், அதாவது புரட்டி போட்டு சூழ செய்தது காரணமாக வந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டம். இது சிந்து வழியில் இருக்கு. தமிழகத்தில் இட்டைக்கு கிறிஸ்துவுக்கும் 1100 ஆண்டிலிருந்து 500 ஆண்டு வரையில் புழக்கத்தில் இருந்திருக்கு. கந்தரோடு ஆய்வுகளிலும் அதே காலகட்டத்தில் நாங்கள் அந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டதை காண்கிறோம். அப்போ இந்த அடுத்து இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டத்தோட
இணைந்த இன்னொரு பண்பாடு சொல்றது பெருங்கட் கலாச்சாரம். இது பரவிய இடங்கள் வந்து தென்னிந்தியாவும் கொஞ்சம் மத்திய இந்தியாவிலும் இலங்கை முழுவதிலும் இந்த பெருங்கட் பண்பாடு பரவி இருக்கு. இந்த பெருங்கட் பண்பாடு என்னென்னால், மக்கள் இறந்ததன் பிறகு அவர்களை புதைத்ததன் பின்னர் அதற்கு மேலே பெரிய கற்களானால சமாதி போல சில கட்டடங்களை செய்தார்கள். வெவ்வேறு வகையான கட்டடங்களை நாங்கள் காண்றோம். ஈமத்தொட்டிகள், கற்றட்டைகள், கற்பலகைகள், சில வேலை அதை புதைச்சு போட்டு மேலே ஒரு கல் வைப்பார்கள், அதை தொப்பிக்கல் அதாவது குடைக்கல் என்று சொல்வார்கள். இப்படியான பெருங்கற்கள், பெருங்கற் புதையல்கள் திராவிட மக்கள் பரவி இருந்த இடங்கள்ல மட்டும்தான் இருக்கு இந்தியாவில். அப்போ உண்டு கருப்பு சிவப்பு மட்பாண்டம், மற்றவங்கன்னா பெருங்கற் புதையல். இந்த பெருங்கற் புதையல் காலத்தை ரேடியோ காபன் தேதி கணிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது இதின் மிக பழமையான பெருங்கற் புதையல்கள் கர்நாடகத்திலாம் காண்றோம். ஹல்லூர், குமரனஹள்ளி, தடகனஹள்ளி ஆகிய இடங்கள்ல இருக்கிற கிட்டத்தட்ட கிறிஸ்துக்குமன் 1500 ஆண்டுகளுக்கு போகுது. குமரனஹள்ளி என்ற இடத்துல கண்ட பெருங்க கலாச்சாரங்கள் 1900 ஆண்டுகள், அதாயிட்டேக்கு 4000 ஆண்டுகளுக்கிட்ட போகுது அந்த ஆரம்பகால பெருங்கற்புதையல்கள். பிற்காலத்தில் இது வந்து சமூக காலத்தில் வந்த டேட்டிங்ஸ். அடுத்து இந்த பெருங்கற்கலாச்சாரம் 1800 ஆண்டில் ஆரம்பித்த போதிலும் அதோட சேர்ந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டமும் சேர்ந்து பிற்காலத்தில் அதோட இரும்பும் சேர்ந்து வாரத சொல்றது பெருங்கட் கலாச்சார, அதான் முதிர்ச்சி பெற்ற பெருங்கட் கலாச்சாரம். அப்ப இந்த கலாச்சாரத்தின் முக்கியமான பண்புகள், ஒரு நீர்ப்பாய்ச்சன குளம் இருக்கும், அதுக்கு அருகாமையில் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலம் இருக்கும், நெல் வயல் இருக்கலாம், குடியிருப்புகள் இருக்கும், இரும்பின்ற உபயோகம் இருக்கும், இப்போ மட்பாண்டம் செய்யக்கூடிய அந்த குயவென்ற வெனச்சில் இருக்கும், கருப்பு சிவப்பு மட்பாண்டம் இருக்கும், மந்த வளர்ப்பு இருக்கும், அந்த மட்பாண்டங்கள் சில வேளை கீறல் எழுத்துகள் இருக்கும், அது ஆரம்ப எழுத்துக்களை வாசிக்க முடியவில்லை. கிறிஸ்துக்கும் 600 இருந்து வார எழுத்துக்களை வாசிக்கக்கூடியதா இருக்குது. அதை நாங்கள் பிராமி எழுத்து என்று சொல்லுவோம். இவை ஆரம்பகால தமிழ் எழுத்துக்கள். அதாவது பின்னால கிறிஸ்தாப்தத்தின் பிறகுதான் நாங்கள் பாவிக்கிற அந்த வட்ட எழுத்துக்கள் பின்னாலதான் வந்தது. இப்ப ஆரம்பகால தமிழ் எழுத்துக்கள் இந்த பிராமி எழுத்துக்கள். இந்த மாதிரியான பெருங்கற்கால மையங்கள் யாழ்ப்பாணத்துல பல இடங்கள்ல காணப்படுகிறது. வல்லிபுரம், அந்தரோடு, கேரநகர், வேலனு, ஆனைக்கோட்டை, யாழ்ப்பாண நகரம், முக்கியமா கந்தரோடு. மற்ற இலங்கையில வெவ்வேறு இடங்கள்ல இந்த பெருங்கற்கால புதையல்களை நாங்கள் காண்றோம். இது வந்து அனுராதபுரத்துக்கு சமீதமாக இருக்கிற இபன் கட்டுவில இன்றும் இந்த பெரிய புதையல்களை நாங்கள் காண்றோம். பெருங்கற்கால புதையல்கள் இன்னொரு படம் இபன் கட்டு. இபன் கட்டுவில பல வகையான பெருங்கற்கால புதையல்கள், இன்னொன்று அம்பன் போல என்ற இடத்துல இருக்கிற புது, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் திராவிட மக்களுக்கே உரித்தான புதையல் கலாச்சார பண்புகள். இதோட சேர்ந்த இன்னொரு பண்பு தாளிப்புதையல். அதாவது இது வந்து கிட்டத்தட்ட கிமு 8000 ஆண்டிலிருந்து ஆரம்பமாகுது, இல்லை அந்த பெருங்கற்காலத்தில் புதைக்கிற மாதிரி இறந்தவர்களை பெரிய தாளிகள், தாளிகள் என்றால் பெரிய பானைகள், பானைகள்னா சில வேளை
நாலடி அஞ்சடி உயரமான பெரும் பானைகளில இறந்தவர்களை உட்கார்ந்த நிலையில வைத்து இவளை புதைப்பார்கள். இப்படியான புதைக்குழிகள் வந்து இலங்கையில பல இடங்கள்ல இருக்கு. பொம்பரிப்பில பெரிய ஒரு தாலி காடே இருக்கு. அந்த இதை பற்றி சங்க இலக்கியங்கள்ல நிறைய சொல்லப்படுது. அந்த புதையல்களை பத்தி, பெருங்கற்கால புதையல்களை பற்றி, தாலி புதையல்கள் பற்றி மணிமகளிரர் பாடல் வருது. சுடுவோர் இடுவோர் தொடுகுழி படுவோர் தாழ்வை நடப்போர் தாலியிற் கவிப்போர். அதாவது அந்த பெருங்கற்கலாச்சார புதையல்கள், தாலி புதையல்கள், இதை பற்றி சொல்லற சொல்லப்படுற ஒரு பாடல் சங்க இலக்கிய பாடல்கள் உண்டு. இது பொம்பரிப்பில கண்டெடுத்த அந்த பெரும் பானியல் இன்று கொழும்பு தொல்லியலகத்தில் மியூசியத்தில் இருக்கிற ஒரு பானியல் இந்த படம். அதான் இந்த பானிகளுக்கு இறந்தவர்களை அப்படியே நேர் வைத்து அந்த பானையை புதைப்பார் தாலிக்காடுகள். இது ஆனைக்கோட்டையில கண்டெடுத்த ஒரு வகையான புதையல். இதுவும் அந்த பெருங்கற்கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு புதையல். நாங்கள் கந்தரோட ஆழ்வுக்கு போவோம். மற்றது இந்த புறவாரன் கந்தரோட அகழ்வுகள் பல வேறு காலங்கள்ல பல ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இத்தக்கா 100 ஆண்டுகளுக்கு முன்னர் போல் பீரிஸ் என்ற ஆய்வாளர் 1617-19 காலத்தில் தான் கந்தரோடைய முதல் தடவையாக ஆய்வு செய்து இங்க இருக்கிற கருவூலங்கள் இலங்கைக்கு விஜயன் வந்த காலத்துக்கு முன்னரே ஏற்பட்டதாக கூறியிருந்தார். அதை தொடர்ந்து 1564 இலங்கை தொல்லியலகம் ஆய்வுகளை செய்தது. ஆனா அந்த கந்தரோட மையங்களில பௌத்த சின்னங்கள் இருந்தபடியால இவர்கள் அந்த பௌத்த சின்னங்களை மட்டும்தான் பிரதானமாக சொல்லி அதுக்கான அறிக்கை எதையும் வெளிவரவில்லை. இதை தொடர்ந்து கொடக்கொம்பு என்றவர் 1666 ஆய்வுகளை செய்து இந்த அறிக்கை வெளிவந்தது. 1770 பென்சில்வேனியா, அதாவது அமெரிக்க பென்சில்வேனியா பல்கலத்தில இருந்து வந்த விமலா பேக்லி என்ற ஆய்வாளர் ஒரு விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகளை செய்து ரேடியோ கார்பன் டேட்டிங் எல்லாம் செய்து அந்த அறிக்கையை இலங்கை தொல்லியலகத்துக்கு அனுப்பியிருந்தார். ஆனா இன்று வரையும் இலங்கை அரசு அந்த அறிக்கையை வெளிவிட இல்லை. ஆனா அவர் பின்னால அதை பற்றி 2 கட்டுரைகள் எழுதியிருந்தார். அந்த கட்டுரைகளை கொண்டுதான் இன்றைக்கு நாங்கள் அவர் செய்த ஆய்வுகள் என்னன்றதை கண்டுபிடிக்க கூடியதா இருக்கு. மற்ற 2011 இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னர் திரும்பம் தொல்லியலகழ்வு மையம் இலங்கையான் நிமால் பெற என்றவர் தலைமையில கந்தரோடையில ஆய்வுகள் செய்தார்கள். அதன் அறிக்கை கூட இன்று வரை வெளிவர இல்லை. மற்ற அந்த கந்தரோடையில நிலத்தின் மேற்பகுதியில இப்படியான பௌத்த ஸ்தூபிகள் காணப்படுகிறது. ஆனா இது ஆரம்ப நாட்கள்ல இப்படியாக இருந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. என்னன்னா இந்த ஆய்வு செய்த காலங்கள்ல அந்த அடிமட்டங்கள் தான் வட்ட வட்டமா தான் இருந்தது. அத இதுக்கு மேல செய்த கட்டிடங்கள் இலங்கை தொல்லியல் திணைக்களம் இந்த இலங்கையில இருக்கிற இந்த பௌத்த ஸ்தூபிகள் தாது கோபங்கள வடிவில இதை அமைத்திருக்கிறார்களே ஒழிய இந்த ஒரிஜினல் கட்டிடங்கள் இப்படி இருந்ததாக தெரியவில்லை. இந்த உடைந்த பாகங்களில சில வேளை கான்கிரீட் சீமெண்ட் கலவைகள் காணக்கூடியதா இருக்கு.
அப்ப இது ஆரம்ப காலத்துல கட்டின கட்டிடங்கள் இல்லை. இது 50-60 ஆண்டுகள்ல இலங்கை அரசினால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான் இவையும் இதற்கு மேல் காணப்படுற முடிகளும். ஆனா இந்தியாவில ஆந்திர பிரதேசத்துல இப்படியான கட்டிடங்கள் இருக்கு. ஆனா அவன் உருவமெல்லாம் மிக மிக வித்தியாசமான. அப்ப அந்த ஆரம்ப காலத்துல கந்தரோட ஸ்தூபங்கள் எப்படி இருந்தது என்னது எங்களுக்கு தெரியாது. இது வந்து இலங்கை அரசால கட்டப்பட்ட தூபங்கள். அடுத்து கந்தரோட அகழ்வுகளை பற்றி பார்ப்போம். கந்தரோட அகழ்வுகள்ல விமலா பேக்லி செய்த அகழ்வுகள் இந்த ரேடியோ கார்பன் அதாவது கதிரிம ரேடியோ கார்பன் டேட்டிங் இவை இதுல ஆரம்பகால குடியிருப்புகள் கிறிஸ்துவுக்கு முன் 1300 ஆண்டில் இருந்ததாக அவற்றை கண்டுபிடிப்பு. நான் கூறிய மாதிரி அந்த கண்டுபிடிப்பின் அறிக்கையை இன்னும் அரசு வெளியிட இல்லை. அதான் மிக பழைய அதாவது கந்தரோட பகுதியில கிறிஸ்துவுக்கு 1300 அதாவது இட்டைக்கு 3300 ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் வாழ்ந்திருப்பதற்கான ஆதாரங்கள் காண கிடைக்கின்றன. மற்ற சமீப காலத்துல செய்த ஆய்வில் டொரியன் ஃபுல்லாண்டு லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல வேலை பார்ப்பவர் அவர் ஒரு பயாலஜிக்கல் பயோ ஆர்கியாலஜிஸ்ட் அவர் செய்த ஆய்வுகளின்படி ரேடியோ கார்பன் டேட்டிங்ஸ் படி கந்தரோடையில கிறிஸ்துவுக்கும் 380 ஆண்டில இருந்தே அரிசி பயிரிடும் 380-305 ஆண்டுகள சிறு தானியங்கள் தின சாம ஆகிய பயிரிடுகளை நடைபெற்றதை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். அந்த கந்தரோட விமலா பேக்லியின் தொல்லியல் ஆய்வுகளை கொண்டு ஒவ்வொரு கால பகுதிகளாக கந்தரோட ஆய்வை பிரிக்கலாம். ஒன்று வந்து கிறிஸ்துவுக்கும் 1380 இருந்து கிமு 500 ஆண்டு பகுதிக்கான காலத்தை முதலாவது ஃபர்ஸ்ட் பீரியட். இதில் நான் சொன்ன மாதிரி அந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டம் மற்ற அந்த மட்பாண்டத்தில் இருக்கிற குறியீடுகள் வெவ்வேறு வகையான மட்பாண்டங்கள் இவைகள் காணப்பட்டன. இதில் அவர்கள் கூறிய அந்த பெருங்கற்கால பண்பாட்டு கூறுகள் ஒன்று குளம் இருக்கு. அதாவது கந்தரோடையில் ஒரு பெரிய குளம் இருக்குது, கந்தரோட குளம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டது. இந்த குளத்தை சுத்தவர நெல் பயிரீடு செய்த ஆதாரங்கள் காணப்படுகின்றன. அதான் அந்த நெல்லை இவர் டேட் பண்ணியிருக்கிறார் முதல்ல சொன்னேன். அடுத்து குடியிருப்புகள் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கின்றன. மற்றது உலோக பாவித்ததற்கான அடையாளங்கள் செம்பு வெண்கலம் இரும்பு மற்ற கருப்பு சிவப்பு மட்பாண்டம் குஜவன் சில்லுகள் மந்த வளர்ப்புக்கான ஆதாரங்கள் மற்றது வெண்கலத்தால் செய்த ஒரு வேல் கண்டுபிடித்தார்கள். மற்ற அந்த முதலில போல் பீரி செய்த அகழ்வில இதை சொல்றோம் கோல் ஸ்டிக்ஸ் கோலக்குச்சிகள் என்று அதாவது பெண்கள் தங்களுடைய இமையலுக்கு மைது கிட்டுறதுக்கான குச்சிகள் இவை. இவை கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 500 ஆண்டு காலத்தை சேர்ந்தவை. அப்ப அந்த காலகட்டத்திலேயே கண்ணுக்கு மைது கிட்டுற அளவுக்கான ஒரு முன்னேற்றம் கண்ட பெண்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் அந்த குச்சி அதான் அதைத்தான் அந்த குச்சிகள் எடுத்துக்காட்டு வெவ்வேறு வகையான வெவ்வேறு ஷேப் அண்ட் சைஸ் இருக்கிற குச்சிகள். மற்றது அங்க கண்ட உலோக பொருட்கள் இரும்பு செம்பு அடுத்து இரண்டாவது கால பகுதி அது நகரமாக மயமாக்கப்பட்ட காலம். அதுல முக்கியமா மட்பாண்ட
வெவ்வேறு வகையான மட்பாண்டங்கள். பட் அந்த கொடக்கொம்பர் என்றவர் கண்டுபிடித்த பொருட்கள் இன்றைக்கும் யாழ்ப்பாண மியூஸ் தொல்லியகத்தில் மியூசியத்தில் இருக்கின்றன. மட்கள ஓடுகள், செங்கற்கள், நீர்த்தொட்டில், நீர்ச்சானகள், பானைகள், கட்டிடங்களின் உதிரி பாகங்கள். அடுத்து முக்கியம் வர்த்தகம். பாண்டிய நாட்டு நாணயங்கள் இந்திய நாணயங்கள் என்பன கந்தரோட அகழ்வுகள் முதல் தடவையாக 100 ஆண்டுகளுக்கு முன்னர் போல் பீரிஸால் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த நாணயங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டை சேர்ந்த முதலாவது கொட்க நாணயங்கள். கொட்க நாணயங்கள்ல ஒரு புறம் யானையும் இருக்கும், பின்னாலே அந்த ஆரம்பகால மீன் சின்னம். அப்ப அந்த பிற்காலத்து நாணயங்கள்ல முறையான ஒரு மீன் சின்னம் இருக்கும், ஆரம்ப காலத்துல இப்படித்தான் மீனை போட்டிருப்பீர்கள். ஒரு முக்கோணம், ரெண்டு கோடும், கீழே ஒரு தர கோடும். இது வச்சு சொல்றது பஞ்ச் மார்க் காயின்ஸ், அச்சுக்குத்திய நாணயங்கள். முக்கியமாக வட இந்தியாவில இருந்து வந்த நாணயங்கள். இது வந்து வர்த்தக ரீதியாக வட இந்தியாவில இருந்து கந்தருடைய வந்தடைந்த நாணயங்கள் இவை. அடுத்த இது வந்து கந்தரோடையில கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு வகையான நாணயம். இதுவும் முத்திர நாணயம், பஞ்ச் மார்க் காயின். அடுத்து அங்க கண்டுபிடிக்கப்பட்டவை கிரேக்க ரோம வர்த்தகத்துக்கான ஆவணங்கள், சான்றுகள். இது வந்து அந்த மதுச்சாடி, கிரேக்க ரோமானிய மதுச்சாடி கிறிஸ்துக்கு முன் 300ஆம் ஆண்டு சேர்ந்தவை. அப்ப அந்த காலகட்டத்தில் ரோம வர்த்தகம் மிக செழிப்பாக இருந்திருக்கு. அதுவும் கந்தரோட ரோமாபுரியோட வர்த்தகம் செய்திருக்கு. அந்த வர்த்தகம் செய்த வழி வந்து நாவாந்துறையில கப்பல்கள் வந்து நிற்கும். நாவாந்துறையிலிருந்து கந்தரோட வர ஒரு சீ சேனல், ஒரு கடல் கால்வாய் மூலமாக கந்தருடைய அந்த சிறு சிறு படகுகள்ல இந்த பொருட்கள் வந்து அடையும். அந்த கால்வாய வழுக்கு ஆறு என்ற பெயரால சொல்வார். அடுத்த கால பகுதி 3ஆம் கால பகுதி. இதுல வந்து கருப்பு சிவப்பு மட்பாண்டம், வெவ்வேறு வகையான பொருட்கள், அதாவது பேங்கிள்ஸ், வளையல்கள், பிரஷஸ் ஸ்டோன்ஸ், சுட்ட செங்கற்கள், இவையாவன காண்றோம். இதுல முக்கியமானது அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் தமிழ் பிராமி எழுத்துகள் கந்தரோடையில் தோற்றம் பெறுகின்றன. இது அதாவது எழுத்துக்கலைன ஆரம்பம். இது ஆனைக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முத்திரை. இது வந்து பிராமி எழுத்தில், இது ஒரு சீல். இதில் அடியில் கோவேதன், அதாவது கோண்ட அரசன், வேதன், வேதன் என்ற பெயரை கொண்ட ஒரு அரசன் என்ற முத்திரைச்சாசனம். இதுல மேல ஒரு முக்கூண குறியீடு ரெண்டு இருக்கு. இத சிலர் பனைமரம் என்று அர்த்தம் கொள்வார்கள், சிலர் இத அந்த அரச முத்திரை என்று அர்த்தம் கொள்வார்கள். இது வந்து கந்தரோடையில் காணப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். இது வந்து பிராமி எழுத்து. அந்த பெயர் அபிசிதன், அபிசிதன் என்ற பெயர் கொண்ட ஒருவருக்குரிய பானை. இதுல இதுல தெளிவா தெரியல, இந்த பெயர் சடராசன் என்ற தமிழ் பிராமி எழுத்தால ஒரு பெயர். அதாவது சடராசன் என்ற பெயரால ஒரு அரசனோ குறுநில அரசனோ இருந்திருக்கலாம். இந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன் 300ஆம் ஆண்டு. மற்றது
நாணயங்கள் ஏற்கனவே சொன்னேன், இந்த பஞ்ச்மார்க் காயின்ஸ், இந்த அச்சுக்குத்திய நாணயங்கள் கந்தரோடையிலும் அங்கு வாழ்ந்த நாக மன்னர்களால பொறிக்கப்பட்டிருக்குது. இதுல ஒரு நாகவாம்பின் சின்னமும் கீழே ஒரு சூரியனை குறிக்கிற அடையாளமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இது கந்தரோட கண்டுபிடிக்கப்பட்ட, இதை சொல்வார்கள் லக்ஷ்மி நாணயங்கள் என்று. இதில் ஒரு பெண் தெய்வ உருவத்தின் குறியீடுகள் இருக்கு. திஸ் ஆர் கால் லக்ஷ்மி காயின்ஸ். இந்த லக்ஷ்மி காயின் என்ற பெயரை கொடுத்தவரே போல் பீரிஸ்தான். இது மற்றது ரோமபுரி வர்த்தக நாணயங்கள். இதுதான் முக்கியமான, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டில இருந்து பின் இரண்டாம் நூற்றாண்டு வரை ஆன ரோமாபுரி நாணயங்கள் கந்தரோடையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காலகட்டத்தில் முதல் சொன்ன மாதிரி ரோமாபுரி வர்த்தகம் ஒரு உச்ச நிலை அடைஞ்சிருக்கு. கந்தரோடையில மட்டும் இல்லை, இந்த வரணி என்ற இடத்துல, வரணி என்ற பொயின்பீற்று பருத்தி துறையில இருந்து யாழ்ப்பாணம் வர பாதையில உள்ள ஒரு சிறு ஊர், அந்த ஊரில் இவ்வகையான ரோமாபுரி நாணயங்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் கிருஷ்ணராஜா கண்டுபிடித்து வெளியிட்டிருந்தார். அடுத்த சங்ககால மதுரை பாண்டிய நாணயங்கள் ஏற்கனவே சொன்னேன். இவையும் போல் பீர்ஸினால் நூறாண்டுகளுக்கு முன்னரே கந்தரோடு கண்டுபிடிக்கப்பட்டன. அடுத்து வந்து நாலாவது கால பகுதி. இதில் முக்கியம் வந்து கருப்பு சிவப்பு மட்பாண்டம். இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டம் ஏறக்குறைய 3000 ஆண்டுக்கும் உட்பட்ட ஆரம்ப காலம், அதாவது கிமு 1000 ஆண்டு. சாம்பல் நிற மட்பாண்டம் கிட்டத்தட்ட கிமு 500 ஆண்டில், 500 ஆண்டில். இது வட இந்திய வர்த்தகத்தை குறிக்கிற மட்பாண்டம். ரவுலட்டட் மட்பாண்டம் என்றது ரோமாபுரி வர்த்தகத்தை குறிக்கிற மட்பாண்டம். அரிக்கமேடு வகை. அரிக்கமேடு வந்து தமிழகத்தில இருந்த ஒரு ரோமன் போஸ்ட், அதாவது ரோமாபுரியாக்கள் ரோமாபுரி வர்த்தகர் வந்து ஒரு வர்த்தக நிலையத்தை தாங்களே அங்கே ஆரம்பித்தார்கள். அந்த வர்த்தக நிலையத்திலிருந்து வந்த வகை மட்பாண்டம். மற்ற ஹெலனிஸ்டிக் வியர்னா அது கிரேக்க ரோம மட்பாண்டங்கள், லக்ஷ்மி நாணயங்கள். மற்றது அந்த போல் பீர சொல்ற கந்தரோட கண்டப்பட்ட வளையல்கள், அதாவது சங்கு வளையல்கள், அஜந்தா ஓவியங்களை நிகர்த்த சங்க வடம், லட்சோப லட்சம் சங்குகளின் துண்டங்கள். அப்ப அந்த சங்கு, சங்கில வளையல் செய்கிறது அங்க பெரிதாக நடைபெற்ற ஒரு கைத்தொழில். இந்த காலகட்டத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில பொருட்கள் யாழ்ப்பாண தொல்லகள் மியூசியத்தில் இன்றும் இருக்கின்றன. சத்தம் கேட்காம போகுது என்ன தெரியாது. அடுத்து இதைத்தான் ஏற்கனவே, இது குறிப்பாக ரோமாபுரி மட்பாண்டங்கள். இதுல இருக்கிற அடையாளங்களை சொல்ற ரவுலெட்ஸ் என்று. அப்ப இப்படியான வட்ட வட்ட வெவ்வேறு குறியீடுகள் கொண்ட இந்த இந்த மட்பாண்டங்களை ரவுலெட்டட் வே என்று சொல்வார்கள். இது கந்தரோடையில் கண்ட பல வகையான ரவுலட்டட் ரோம மட்பாண்டங்கள். இது அங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பிராமி வாசகம். தத்தக பத, அதாவது தத்தனின் பாத்திரம் என்ற கருத்தை குறிக்க தட்ட ஒரு பானையோடு. மற்றது ஐந்தா வரலாற்று காலம், கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில இருந்து பின் 5ஆம் நூற்றாண்டு வரை. இதுல முக்கியமான சில
மத சம்பந்தமான கருவூலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இருக்கிறது ஒரு கொற்றவையின் விவரம், கொற்றவையின் உருவம், தலைவிதிர் கோலமாயிருக்கிற பெண் உட்கார்ந்த நிலையில இருக்கிறார், கையில் ஒரு தாமர மலர் போன்ற ஒரு ஒன்று மலரை வைத்திருக்கிறார். இதை கொற்றவையாக அடையாளம் காண்பார்கள். இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 300-ஆம் நூற்றாண்டுக்குரிய ஒரு தடயம். இப்படியான ஒரு பட்டயம் தமிழ்நாட்டில் கூட இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இது வந்து இன்னொரு நான் நட்பன கூடப்பட்ட ஒரு இதை வந்து லக்ஷ்மி பட்டயம் என்றும் சொல்வார்கள், லக்ஷ்மி நாணயம் என்றும் சொல்வார்கள். கையிலே ஒரு தண்டத்தை ஏற்றி இருக்கிற பெண் உருவம். இது யாழ்ப்பாணங்கோட்டை அகழ்வுகளை பின்னால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தாய் தெய்வத்தின் உருவம். நடுவில் தாய் தெய்வம், ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்தர்கள் இருக்கிறார்கள். இதில் ஒன்று பெண், மற்றது ஆண், ரெண்டு பேரும் முட்டுக்கால நிற்கிறார்கள். இது வந்து அக்காலகட்ட மக்களால வணங்கப்பட்ட உருவமா இருக்கலாம். இது த மத கோடஸ் ஆஃப் ஜஃப்னா என்பார்கள். இது இன்னொரு வகையான ஒரு பட்டியம். இல்ல உட்கார்ந்த நிலையில ஒரு தெய்வம் அமர்ந்திருக்கிறார். ஆனா இந்த தெய்வத்தை சிவனின் ஒரு ஆரம்பகால நிலை என்றும் சொல்வார்கள். இது மாதிரியான ஒரு ரெண்டொரு உருவங்கள் மொஹஞ்சதாரோ அகழ்வுகளிலும் ஜோன் மார்ஷலால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து கந்தரோட அந்த கண்டுபிடிக்கப்பட்ட புத்தியர் சிலைகளில நெத்தியில் ஒரு பொட்டி இருக்கும். இப்போ பொட்டி இருக்கிற புத்தர் தமிழர் வணங்கின புத்தர் என்று நாங்கள் கொள்ளலாம். ஏன்னா இது மாதிரியான பொட்டுள்ள புத்தர்கள் தமிழ்நாட்டிலும் காஞ்சி காவிரி பூம்பட்டினம் ஆகிய இடங்களிலும் காணக்கூடியதாக இருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த கந்தரோட ஸ்தூபிகள். இந்த ஸ்தூபிகள் இறந்த பௌத்தர்களை புதைத்து அந்த புதைகளின் மேல் கட்டப்பட்ட ஸ்தூபிகள் என்றது பல ஆய்வார்கள் என்ற கருத்து. அடுத்து கடைசி வரலாற்று காலம் கிபி 5-ஆம் நூற்றாண்டு 8-ஆம் நூற்றாண்டு காலம். இதுல முக்கியமான ஒரு அம்சம் இந்த காலகட்டத்தில தான் கந்தரோட அரசனால மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் உருவாக்கப்பட்டது. ஆனா சமீப காலத்துல பேராசிரியர் பத்மநாதன் சொல்லியிருந்தார், இந்த மூல ஆலயம் நாகர்களால கட்டப்பட்டதாகவும் அதை கந்தரோட அரசன் பிற்காலத்தில புனர் நிர்மாணம் செய்தான் என்றும் சொல்லப்படுது. அந்த கோயில்ல செம்பாலையான சிவலிங்கங்கள், கல்பொழிந்த விநாயகர், ஒரே கருங்கலில் செய்யப்பட்ட வள்ளி தேவஞானி அமர்ந்த முருகன் ஆகிய உருவச்சிலைகள் இன்றும் காணப்படுகின்றன. அந்த தலபுராண சுவடிகள் இன்றைக்கும் அந்த குருக்கள் பாரம்பரியத்தால பேணப்பட்டு வருகின்றன. அதன்படி அந்த கோயில் கட்டி கொண்ட கொடியேற்றம் தமிழாண்டின் சாலிவாகன சகாப்தம் 721, அதாவது 791-ஆம் ஆண்டில ஆனி மாத உத்தரத்தில் அந்த கோயில் கட்டி அந்த கொடியேற்றம் நடைபெற்றது. அந்த கோயிலின் மாவட்ட கோயிலின் இன்றைய தோற்றம், இது மாவட்டபுர கோபுரம். அவ்வளவுதான் நான் கந்தரோடைக்கு சொல்றது. அடுத்து யாழ்ப்பாண பட்டினத்துக்கு வருவோம். யாழ்ப்பாண பட்டினத்தை நாங்கள் யாழ்ப்பாணம் என்ற சொல்ற பட்டினம் எந்த காலகட்டத்தில யாழ்ப்பாணத்தொரு அரச நிலையமாக இருந்திருக்கு. என்னென்றால்
கோட்டகமாவில வந்த ஒரு கல்வெட்டு சொல்லுது, யாழ்ப்பாண அரசர்கள் சிங்க நகர் அரசர்கள் அண்டு. இந்த சிங்க நகர் எங்க இருந்தது என்பதற்கு நீண்ட காலமாக பல வாக்குவாதங்கள் நடந்தன. ஆனா சமீப கால அகர்வலை கொண்டு பார்த்தால் இந்த சிங்க நகர் என்பது, அதாவது பொங்கொலி நீர் சிங்க நகர் என்றான் அந்த கல்வெட்டு சொல்லுது. நீருக்கு அருகாமையில இருந்த ஒரு துறைமுக பட்டினம், அது சமீப கால ஆய்வுகளின்படி அதை நாங்கள் யாழ்ப்பாணம், யாழ்ப்பாண கோட்டை இருக்கிற இடம் என்று அடையாளம் காணக்கூடியதாக இருக்குது. கொண்டு வந்து கோட்டகம கல்வெட்டு, அதிண்ட காலம் 13ஆம் நூற்றாண்டு. மன்ன 14ஆம் நூற்றாண்டில் எழுதின ஒரு சிங்கள நூல் இருக்கு, நிக்காய சங்கிராயன். இது யாழ்ப்பாணத்தை தான் அந்த அரச மையமாக சொல்லுது. அது மாதிரி தமிழ்நாட்டில லக்கண தண்ட நாயகன் ஒரு மதுரை அரசன் இருந்தவன், அவன்ற கல்வெட்டில யாழ்ப்பாண நாயன் பட்டினம் என்று அந்த கல்வெட்டில வருகிறது. அதே சொல் சொல்ல திருப்புகள் எழுதின அருணாதக்கு இருந்தாருன்னு சொல்றார், யாழ்ப்பாண நாயன் பட்டினம். மற்றது 15ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில இலங்கையில கோட்டையில இருந்து சப்புமால் குமரே என்ற, பின்னாலே அவன் அரசனாவாரன், அவன் படையெடுத்து வந்து யாழ்ப்பாண நகரை கைப்பற்றி ஒரு 16 ஆண்டுகள் அரசாள்றான். அப்ப அவன்ற யாழ்ப்பாண படையெடுப்பை பற்றி கோகில சந்தேசைய என்ற சிங்கள நூல் குறிக்கப்படுகிறது. அந்த நூலும் கூட இந்த யாழ்ப்பாண நகரைத்தான் ஒரு தலைநகர நகரமாக விதந்து சொல்லுறது. அதிண்ட ஏராளமான மாட மாளிகைகள், ஓட கோபுரங்கள், விளக்குகள் அப்படியெல்லாம் இருந்ததாக அந்த நூல் சொல்லுது. இது வந்து அந்த கோட்டகம கல்வெட்டு. அதுல இருக்கிற கல்வெட்டு தமிழில, கங்கணம் வேற்கண்ணினையாற் காட்டினேர் காமர்வள பங்கேற்கண் மேலிதளம் பயரித்த பொங்கொலி நீர் சிங்க நகர் ஆரியன், அதாவது பொங்கொலி நீருக்கு அருகாமையில் உள்ள சிங்க நகர ஆளும் ஆரியன், ஆரிய பழைய யாழ்ப்பாண மன்னர்களை ஆரிய சக்கரவர்த்திகள் என்று கூற வழக்கம் இருக்கு. அப்ப இந்த அதுக்கு பின்னால இந்த சப்புமால் குமரிய என்றவன் தான் நல்லூர்ல போய் புதிய அரச மையத்தை ஆரம்பித்தான் என்ற ஒரு கருத்து இருக்கு. அது தவிர நல்லூர் கந்தசாமி கோயிலையும் இந்த சப்புமால் குமரிய, எனக்கு தமிழ்ல செண்பக பெருமாள் என்று சொல்வார்கள், இவனாலதான் நல்லூர் கந்தசாமி கோயில் முதல் கட்டப்பட்டது. பின்னர் போத்துக்கீசரால் அழிக்கப்பட்ட பின்னர் நல்லூர்ல இப்ப இருக்கிற இடத்துல அது திரும்ப மீண்டு கட்டப்பட்டது. அது நாங்கள் அந்த யாழ்ப்பாணம் கோட்டை முதலில யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற போர்த்துகீசரால் ஒரு சதுர வடிவாக கட்டப்பட்டது. தொடர்ந்து வந்த டச்சுக்காரரால் அது ஒரு ஸ்டார் ஷேப், ஒரு 5 கோண வடிவில் இப்படி கட்டப்பட்டது. அப்ப இந்த யாழ்ப்பாண அகழ்வுகளை கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள யாழ்ப்பாண அகழ்வுகள் பெரிதாக நடந்திருக்கு, கோட்டை அகழ்வுகள். 2011க்கும் 2013க்கும் இடைப்பட்ட காலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இலங்கை தொல்லியல் திணைக்கழகமும் சேர்ந்து 3 அகழ்வுகளை செய்தார்கள். 2017ஆம் ஆண்டு இந்த அகழ்வு முடிவுகள் எதுவுமே இதுவரை இந்த நூலாக வெளிவரையில்லை. இது வந்து ரோபின் கொனிங்ஹாம் எங்கட டேகம் பல்கலைக்கழக தொல்லியல் ஆய்வாளர் யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாண பேராசிரியர் பரமு புஷ்பரணத்துடனும் யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்களும் உதவியோடும் செய்த ஒரு ஆய்வு, மிக மிக முக்கியமான அறிவியல் ரீதியான ஒரு ஆய்வு இது. பாருங்க,
இது அந்த யாழ்ப்பாண கோட்டை அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட மிக அடியில் இருந்த சில பழைய கட்டிடங்கள். அந்த கட்டிடங்களை பார்த்த பொழுது இந்த கோட்டை இருந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு புறமுக நகரமாக இருந்ததாகவும் அதற்கான அழிபாடுகள் அடியில் இருக்கிறதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்பகால அந்த யாழ்ப்பாணம் முதல்ல செய்த இதில் பெருசாக ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்ட இல்லை. வெவ்வேறு வகையான மட்பாண்டங்கள், ரோம இந்திய சீன பாரசீக மட்பாண்டங்கள் மற்ற அதுக்கு மேலே சில எலும்பு கூடுகள் கண்டுபிடித்தார்கள். இரண்டாவது அகழ்வில் பெருங்கற்கால மட்பாண்டம், சாம்பல் நிற மட்பாண்டம், கிரேக்க ரோம மட்பாண்டங்கள், அதாவது கிமு 300 கிபி 300 இடைப்பட்ட மற்ற அந்த எம்ஃபோராஜாஸ் மதுச்சாடிகள், லக்ஷ்மி நாணயங்கள், மற்ற ரோமன் ரோம சீன இஸ்லாமிய நாணயங்கள், அரேபிய சீன சோழ மட்பாண்டங்கள் இதுதான் மற்றது. கடைசியாக 217 நடந்த அகழ்வு ரொபின் கொனிங்ஹாமினால் தலைமையில் செய்யப்பட்ட அகழ்வு. இது அகழ்வு செய்ய வந்து மேல் வானத்திலிருந்து படம் படித்து எங்கெங்கே அதை அகழ்வு செய்யக்கூடியதான இடங்கள் பொருத்தமான இடங்களை கண்டுபிடித்தார். மற்றது யூஸ் வர்கள் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடா, அதாவது நிலத்தை பூந்து துளைத்து பார்க்கக்கூடிய ரே கதிர்களை கொண்டும் எங்கே அகழ்வு செய்யலாம் என்பதை நிர்ணயித்து அதன் பின்னர் அகழ்வு செய்தார்கள். இது அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் செய்த அகழ்வுகள். இது மாணவர்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிற காட்சி. இது அங்கே கண்டுபிடிச்ச பல்வேறு வகையான மட்பாண்டங்கள். இதில் ரோம அரேபிய சீன மட்பாண்டங்கள் காணப்படுகின்றன. இது இது முழுக்க ரோமாபுரிக்குரிய இந்த மெடிட்டரேனியன் ரவுலெட்டட் வே, இதனால் நாங்கள் ஏற்கனவே கந்தரோடைய அகழ்வுகளும் கண்டிருந்தோம். இதுதான் இந்த ரவுலெட்டட் மார்க்ஸ். இது கண்டுபிடிச்ச மதுச்சாடிகள் அது எம்ஃபோராஜாஸ் என்பவர்கள். இந்த காலம் அது ரோமாபுரி வர்த்தக காலம், அதாவது கிமு 300 இருந்து கிபி 300 வரையான காலகட்டம். இது அங்கே ஏற்கனவே சொன்னேன்னு அங்கே கண்டுபிடித்த தாய் தெய்வம், ஒரு தாய் தெய்வமும். ஆனால் தாய் வழிபாடு மிக மிக பழமையான வழிபாடு. அதாவது அங்கே மொகஞ்சதாரோ ஹரப்பாவிலிருந்து தமிழ்நாடு பூராவும் இலங்கை வரையிலும் பரவியிருந்த மிக மிக பழமையான ஒரு வழிபாட்டு வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு. கிட்டத்தட்ட அது 7000 வரைக்கும் போ கி இத்தேக்கு 7000 முன்னே இருந்து அந்த வழிபாடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மன் வழிபாடு. அந்த அம்மன் தெய்வத்தின் வெவ்வேறு வெவ்வேறு கோணங்கள் எடுத்த படங்கள். மற்றது இந்த கொனிங்ஹாமின் 17 நடைபெற்ற அகழ்வில் கண்டுபிடிச்சது கருப்பு சிவப்பு மட்பாண்டம், சாம்பல் நிற மட்பாண்டம், ரவுலெட்டட் மட்பாண்டம், மெரிட்டின் மட்பாண்டம், மதுச்சாடிகள், ரோமாபுரி நாணயங்கள், சிவந்த பாலிஷ்டுவே, மற்ற இஸ்லாமிக் நாணயங்கள், இஸ்லாமிக் மட்பாண்டங்கள், இவையெல்லாம் வந்து சீன மட்பாண்டங்கள், யூ கிரீன், டுசன் ஸ்டோன், மிங் போசிலின். அதாவது அவர் கூறினார், கொனிங்ஹாம் எழுதியிருக்கிறார், த ஃபைண்டிங் அசர்டட் தட் லாங் பிஃபோர் த அரைவல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் த பிரசன்ட் ஜஃப்னா ஃபோர்ட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் வர் மெயின் சென்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அண்ட் கொமர்ஷியல் சென்டர்ஸ் பிட்வீன் வெஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா இன் த இந்தியன் ஓஷன் மெரைன் ட்ரேட். அதாவது யாழ்ப்பாணத்திற்கு போர்த்துகீயர் வருவதற்கு
பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே யாழ்ப்பாண கோட்டை இருக்கிற இடமும் அதை சூழ வர உள்ள நிலப்பரப்பும் மக்கள் குடியேற்றங்களாகவும் இந்து சமுத்திர வர்த்தக வலைப்பின்னலில் மேற்கு ஆசியா தென்னாசியா கிழக்கு ஆசியாவுக்கு நடுவே இருந்த வாணிக மையமாகவும் விளங்கி வந்திருக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் அறுதியிட்டு உறுதியாக வெளியிடுகின்றன. மற்ற யாழ்ப்பாணத்தில் கண்டுபிடித்த யாழ்ப்பாண அகழ்வில் கண்டுபிடித்த ரோம நாணயங்கள், இது கிமு 200 கிபி 200 உட்பட்ட காலம். இது இதில் இருக்கிற ஒரு ரோம நாணயத்தை கிளீன் பண்ணி பெரிதாக காட்டியிருக்கிறார்கள். இது சீன நாணயங்கள். சீன நாணயங்கள் பெரும்பாலும் இந்த மத்திய நடுவில் சதுர துளையிட்ட நாணயங்கள். இது வந்து அரேபிய நாணயங்கள், அரேபிய எழுத்தோட பதிச்ச நாணயங்கள். இது தவிர கொஞ்சம் மேல் பாகத்தில் சமய இந்து சமயம் சில உருவங்களும் கற்களும் வழிபாடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சில இந்து மத கோயில்களின் வழிபாடுகள் இருக்கு. அது வந்து சோழர் காலத்துக்குரியது. இப்போ பிற்காலத்தில் 11 13 நூற்றாண்டுக்கும் இடப்பட்ட சோழர் கால கருவூலங்கள், கருங்கல் பிளஸ் மற்ற கருவூலங்கள், சமய சம்பந்தமான கருவூலங்கள், இதெல்லாம் கொஞ்சம் 11 நூற்றாண்டுக்கு பிற்பட்டவை. அப்ப அந்த 14 ஆண்டின் முக்கிய முடிவுகள் வந்து, ஒன்று பெருங்கற்கால பண்பாட்டை பேணிய மக்கள் இங்கே கிமு 1000 ஆண்டு காலத்தில் இருந்து, அதாவது இட்டக்கு 1200 ஆண்டுகள்ல இருந்து இந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பிரதேசம் கிமு 500 ஆண்டு கால பகுதியில் நகரமயமாக்கப்பட்டிருக்கிறது. நகரமயமாக மட்டுமல்ல, ஒரு துறைமுக நகரமாக செயற்பட்டிருக்கிறது. மற்ற கிமு 300 ஆண்டளவில் கிரேக்க ரோம பேரரசர்களுடன் ஒரு வியாபார வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு வர்த்தக கேந்திரமாக இந்த நகரம் விளங்கியிருக்கிறது. மற்ற கிமு 5 நூற்றாண்டில இருந்து கிபி 16 நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண நகரம் ஒரு பெரும் துறைமுக பட்டினமாக செயற்பட்டு வந்திருக்கிறது. அதாவது அந்த இறுதி முடிவுரையில அந்த ஆங்கிலத்தை தமிழாக்கி சொல்றேன். மேற்கு கிழக்கு ஆசிய உலகங்களையும் கிழக்கு ஆப்பிரிக்காவையும் மத்திய தர நாடுகளையும் தென் சீன கடற்பகுதியையும் இணைத்த கடல் வழி பட்டு பாதையின், அதாவது இந்த என்ன சில்க் ரூட், மெரிடைம் சில்க் ரூட், கேந்திர மையமாக அமைந்தது யாழ்ப்பாணம். சமீப காலத்தில் நடைபெற்ற யாழ்ப்பாண கோட்டை அகழ்வுகள் ஆரம்பகால குடியிருப்புகளில் இருந்து 16 நூற்றாண்டின் கொலனியாதிக்க தொடர்பு வரை சர்வதேச வலைப்பின்னலில் முகிழ்த்த யாழ்ப்பாணத்தின் பங்களிப்பையும் படிநில வளர்ச்சியையும் விளங்கிக் கொள்ளும் சந்தர்ப்பத்தை நமக்கு அளித்திருக்கிறது. இதுதான் ரோபின் கொனிங்கம், புஷ்பரணம், கிறிஸ்டோபர் டேவிஸ் என்ற 3 பேர் சேர்ந்து வெளியிட்ட அறிக்கையின் முடிவு. இதுதான் ரோபின் கொனிங்கம் அகழ்வு முடிந்த பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஜூலை 29 தேதி 2018 ஆற்றிய உரை. அவ்வளவுதான் நான் கூற உள்ளது. நன்றி. இதுவரை அமைதியாக்கிட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். நான் உங்கள்கிட்ட ஒரு இதுக்கு கொண்டு, நான் அந்த
வந்த ஆக்களை வந்து அட்மிட் பண்ண பட்டன் அமைத்துக்கலாம் மாறி ரெண்டு நேரம் அந்த இதை உங்களோட இதை மியூட் பண்ணப்பட்டுட்டது அது எந்த இதால நடந்தது நான் ஆக்களை அட்மிட் பண்ண பட்டன் அமைத்துக்கலாம் மாறி இது வந்து தட்டுப்பட்டது நிறைய விஷயங்களை நீங்க தொட்டு காய்ச்சிருக்கீங்க இதை தொடர்ந்து வந்து உரையாடல் இதுல வந்து நிறைய ஆக்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய வந்து நாங்கள் அந்த உரையாடலுக்கு ஆக்கள் தங்களை கருத்துகளையும் மற்றது கேள்விகளையும் கேட்கிற ஆக்கள் அதில் சொல்றதுக்கான நேரத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் வந்து மட்டுப்படுத்த வந்து நான் வந்து விரும்புகிறேன் சோ ஆக்கள் வந்து தங்களோட கருத்துக்கள் இதுல வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்து முடிச்சா வந்து எல்லாரும் வந்து உரையாடுறதுக்கு இருக்கும் மற்றது நாங்கள் வந்து டாக்டர்கிட்ட இருந்தும் வேறு விஷயங்களை நாங்கள் கேட்க வேண்டி இருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியும் இருக்கும் நீங்க வந்து யாரும் வந்து காய்க்க விரும்புற ஆக்கள் வந்து உங்களோட கையை வந்து அதில் வந்து அந்த ரைஸ் யூ ஹேண்ட் அந்த ஆப்ஷனை இதுனங்க இல்லாட்டி வந்து கீழே வந்து அந்த மெசேஜை வந்து நீங்க போட்டீங்கன்னு சொன்னாலும் நான் அதுக்கு இதெல்லாம் முதல் விமலா மகேந்திரன் வந்து கையெழுத்திருக்கிறார் தேங்க் யூ டாக்டருடைய அவற்ற ஸ்பீச்சை கேட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் இப்ப வந்திருக்கிற புது ஜெனரேஷனுக்கு அந்த புத்த விகாரிகளைத்தான் தெரியும் இதற்கு முதல் அந்த கந்தருடையில் அந்த புதப்பொருள் ஆராய்ச்சி நிலையம் என்றுதான் அதை சொல்றது அங்கு ஒரு விகாரையும் இருக்கவில்லை அந்த அந்த லேண்ட் 100 பரப்பு என்னுடைய பெரியப்பு சிவகுருநாதருடைய காணி அது அத அந்த காலத்துல இப்ப ஒரு 40-45 வருஷத்துக்கு முதல் அரசாங்கம் வாங்கி விட்டார்கள் அதுக்கு பிறகுதான் இந்த விகாரி எல்லாம் வந்தது இவர் டாக்டர் தியாகராஜா சொன்ன மாதிரி முந்தைய அதுக்குள்ளே ஒரு விகாரையும் இருக்கவில்லை அவர் சொன்னது கேட்க எனக்கு பெரிய மனதுக்கு ஆறுதலாயும் சந்தோஷமாயும் இருந்தது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆக்களுக்கு தெரியும் பழைய ஹிஸ்டரி தெரியும் என்று நினைக்கிற போது மனதுக்கு ஆறுதலா இருக்கிறது நானும் கந்தரோட தான் இன்னும் எங்களுக்கு அந்த மண் வாசனை இருக்கிறது அந்த காணின்ற சொந்தக்காரியும் பிரான்ஸ்ல இருக்கிற அவவும் லைன்ல நிக்கிறா வருவாவோ தெரியாது ஆனால் எனக்கு சொல்ல வேணும் போல இருந்தது சொல்லிவிட்டேன் மிகவும் நன்றி ஹலோ வணக்கம் சார் என்னன்னா எங்களுக்கு கந்தரோட ஆய்வினும் போது நாங்க இப்ப 18 செஞ்சாங்க இப்ப சிவியாஸ்ல கந்தரோட ஆய்வினும் தெரியும் போது எங்களுக்கு கந்தரோட அந்த விகாரை அந்த புதைக்குடி அவலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஆனா இது வரைக்கும் இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ஆனா பட் என்னன்னா இதை ஏன் எங்களை பாட சிலபஸ் புத்தகத்துக்குள்ள என்ன யாழ்ப்பாண ராஜ்யம்னு வரும்போது நாங்க அந்த சபமல் குமார்ன்ற ஆட்சியை தான் கொண்டு வந்து எங்களுக்கு பாட புத்தகங்கள்லயோ இதுலயே காட்டுறாங்க யாழ்ப்பாண தமிழ் மன்னர்களுடைய பாட சிலபஸ்களை ஏன் உள்ளடக்கிறாங்க இல்ல ஐயா யாழ்ப்பாண தமிழ் மன்னர்கள் யாழ்ப்பாண ராஜ்யம் கிட்டத்தட்ட 300 காலமா ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் இடையில சப்புமால் குமரிய வந்தது ஒரு 16 தான் அது என்னன்னா அவர் சிங்கள மன்னரும் இல்லை அவர் கேரளாவில இருந்து கோட்டைக்கு போய் கோட்டையில வந்தரு அவருக்கு செண்பக பெருமாள் என்ற ஒரு பெயரும் இருக்கு அவர் சிங்கள மன்னன் அல்ல அது ஒரிஜின் வந்து கேரளா ஓம் சொல்லவா சார் அதுல இருந்தா எங்களுக்கு யாழ்ப்பாண ராஜ்யத்தை எங்களோட பாட சிலபஸ்களை கொண்டு வராங்களுடைய அந்த நீங்க கந்தரோட ஆய்வு அறவாசியோடு நிறுத்தப்பட்டிருக்குன்னு இதுவரை கந்தரோட ஆய்வுகளை வெளிக்கொண்டு வர இலங்கை அரசாங்கம் விரும்புறதில்லை இந்த விமலா பேக்லி செய்த ஆய்வு விஞ்ஞான ரீதியான அறிவியல் ரீதியான ரேடியோ கார்பன் டேட்டிங்ஸோட செய்த ஒரு மிக பெரிய ஆய்வு இன்று வரை ஆச்சு 1970 செய்த ஆய்வு இன்று வரை ஆச்சு இலங்கை அரசாங்கம் அந்த ஆய்வை வெளியிட இல்லை இலங்கையில மட்டும் இல்ல சார் இந்தியாவில கீழடியிலையும் அப்படித்தானே அடையோட தமிழர்களுடைய வரலாறோ தமிழருடைய ஆரம்ப வரலாறு வெளிக்கொண்டதுக்கு ஏன் தயங்குறாங்க இல்ல கீழடி அந்த அமர்நாத் ராமகிருஷ்ண செய்த பொழுது
மத்திய அரச கொஞ்சம் வாக்கி வைத்தால் அந்த ராமகிருஷ்ணா கீழடியில 3000 கருவூலங்கள் கண்டுபிடித்தார். இந்திய மத்திய அரசு மூண்டே மூண்டு கருவூலத்தை தான் ரேடியோ கார்பன்டேட்டுக்கு அனுப்பிட்டது. இப்ப சமீப காலத்துல தமிழ்நாட்டு அரசு தான் அதை எடுத்து கீழடிய அகழ்வு செய்கிறார்கள். சமீப காலத்து ஆய்வுகளின்படி கிறிஸ்துவுக்கு முன் 600 இருந்து தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறத கீழடி ஆய்வுகள் கண்டுபிடித்திருக்கின்றன. அப்ப நாள் போக போக எங்கண்ட வரலாறு நாங்கள் கூட கூட விஷயங்களை கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருப்போம். வரலாற்று பிரஜை விஷயம் வந்து வரலாறு வந்து ஆக்கள் நுணுக்கமா இதன் அது வந்து ஆக்கள் ஒழிச்சாலும் அதை பற்றி வந்து தேடி போகக்கூடிய ஒரு இதழ் வந்து உருவாகும். பட் அது வந்து பல்கலைக்கழகங்கள் இதுல வந்து வேற ஆய்வாளர்கள் இதுல பற்றி ஃபோகஸ் பண்ணி ஆய்வு செய்யலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நான் எங்களுக்கு கந்தரோட ஆயும் போது புதைப்புலி அந்த விகாரை அப்படியான ஒரு மையமா தான் எல்லா எங்கட ஜெனரேஷனுக்கு ஃபுல்லா அப்படித்தான் தெரிஞ்சது. ஆனா நீங்க இப்படி ஒரு ராம்தேவா நீங்க வந்து அந்த இது கழிச்சு முடிஞ்ச அப்புறம் நீங்க வந்து இதுல உங்க இமெயில் அட்ரஸ்ல தேங்க்ஸ் சார், நல்ல கருத்து. ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். கலாநிதி தியாகராஜ சாரிடம் சில விஷயங்கள் கதைக்கலாம் நினைக்கிறேன். இதுல என்னன்னு சொன்னால், 1958 60 காலப்பகுதியில கந்தரோடையில வந்து பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய வரலாற்று பேராசிரியர் இருந்த ரோபர்ட் ஹோம்ஸ், இந்த அமெரிக்க வெள்ளக்கார பேராசிரியருடைய மகன், பாடசாலை இடைவில கந்தரோடைக்கு வந்ததாகவும், அங்கே சிறு பிள்ளையர் விளையாடி கொண்டிருந்தவுடன் வந்து ஒரு முத்திரை உண்டு எடுத்து வச்சு விளையாடி கொண்டிருக்க அந்த அவர் வந்து டாலரா கொடுத்து அந்த முத்திரையை வாங்கி தகப்பன்னிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு ரோபர்ட் ஹோம்ஸ். அப்ப ரோபர்ட் ஹோம்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா, பட்டுக்கோடி ஜெஃப்னா காலேஜில சமஸ்கிருதத்துறை பேராசிரியராக இருந்த எம் பி பாலசுப்ரமணியம் அவரிடம் அந்த முத்திரையை கொடுத்துருக்காரு. அந்த முக்கியத்துவத்தை கிடைச்சி எம் டி பாலசுப்ரமணியத்தினுடைய மாணவர்கள் தான் பேராசிரியர் இந்திரபாலா, சிவசாமி, பேராசிரியர் பத்மநாதன், பேராசிரியர் சிட்டம்பலம் அவர்கள். அப்ப அந்த முத்திரையை எம் டி பாலசுப்ரமணியம் இந்த மாணவர்களை பேராதனையில மாணவர்களை வந்து இந்த இந்திரபால சிவசாமி அவரிடம் கொடுத்து பரணவிதானவிடம் வாசித்து வழங்கி கொள்ளும்படி அனுப்பி வச்சிருக்கிறேன். இப்ப மாணவர்களை இருந்த பேராசிரியர் சிவசாமியும் பேராசிரியர் இந்திரபாலாவும் அந்த முத்திரையை கொண்டு பேராசிரியர் பரணவிதான் பேராசிரியராக இருக்க பரணவிதான ஆகியோருடைய கொமிஷனாக இருந்து விடுபட்டு இந்த பேராதனைக்கு பேராசிரியராக வந்துட்டேன். அவர் வாசிச்சு போட்டு அந்த முத்திரையில எழுத்து வந்து தென் பிராமி லிபியில இருக்குன்னு சொல்லியும் அதன் அர்த்தம் விஷ்ணு பூதிஷ, விஷ்ணு பூஸ்திய பூதி. அப்ப அந்த முத்திரை திருப்பி கொடுக்கப்படாம மியூசியத்துக்கு போகப்பட்டதான் தகவல் ஒன்று இருக்கு. அது பின்னரான காலப்பகுதியில் அதில் படம் கூடி எந்த விதமான புத்தகங்களும் எதுவுமே வரையலை முதலாவது. ரெண்டாவது, அந்த ஈமத்தாளி கண்டெடுக்கப்பட்ட விஷயங்கள் வந்து மியூசியத்தில் இருக்கு. உடஞ்ச ஈமத்தாளியின பாகங்கள் யாழ்ப்பாண மியூசியத்தில் இருக்கிறது கந்தரோடைய. அடுத்தது கைவிரல் அடையாளமிடப்பட்ட ஓடுகள், அதாவது கிறிஸ்து சகாப்துக்கு முன்னரான பல நூற்றாண்டு முன்னர் அதாவது கில்லடியிலையும் கண்டெடுக்கப்பட்டிருக்க அந்த அப்படியான கைவிரல் அடையாளமிடப்பட்ட ஓடுகள், கந்தரோடையும் எடுக்கப்பட்ட ஏராளமான ஓடுகள் யாழ்ப்பாண மியூசியத்தில் இருக்கு. அதுவும் அடியில் துளையிடப்பட்ட ஓடுகள், கைவிரம் அடையாளமிடப்பட்டு அடி மற்ற பகுதியில வந்து துளையிடப்பட்ட ஓடுகள் எல்லாம் இங்கேதான் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. மற்றது பிமலா பக்கின்ற ஆவில இன்னும் உண்டு. கந்தரோடைய விட அவர் தீபக பகுதியிலும் வந்து பல்வேறு வகையான ஆய்வுகளை செய்திருப்பதாக தகவல் இருக்கு. அதில் ஒன்று புங்குடியினுடைய ஊரறிவு பகுதி, அந்த பகுதியில குடுமன் கிணறுகள் எல்லாம் அவர் அடையாளப்படுத்திட்டு போயிருக்கிறார். அது பற்றிய ஆய்வறிக்கைகளும் இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்படையிலன்றது ஒரு முக்கியமான செய்தி. மற்றது யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட விஷயத்தில் இப்போ அண்மை காலத்தில் வாசிக்கக்கூடிய மாதிரி வந்து ஒரு
வேல் சின்னமும் கண்டெடுக்கப்பட்டதாக பேராசிரியர் புஷ்பரன் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் மற்ற யாழ்ப்பாண கோட்டை பகுதியில் கன்னிங்காமின் ஆயின்படி அந்த கருப்பு சோப்பு மட்பானம் கிமு 700 வரையான காலப்பகுதியால் கால கணிப்பு செய்யப்பட்டது. சரி, நன்றி. போய் மியூசியத்துக்கோ தொல்லியல் திணைக்களத்துக்கோ போக இல்லை, அது பிறகு வழியிலேயே வர இல்லை. நன்றி. அடுத்தது கண்ணண்ணா. ஹலோ, கண்ணன் நாகேந்திரன் சொல்லியிருக்க. நான் கண்ணன் நாகேந்திரன் கதைக்கிறேன். நான் நோர்வேல இருந்து கதைக்கிறேன். என்னுடைய ரெண்டு கேள்வி. அதுல முதலாவது கேள்வி வந்து, அந்த எங்களுடைய ஈழத்தமிழற்ற வரலாறு வந்து 1300 கிறிஸ்துக்கு முதல் கிடைத்த ஆய்வுகளின்படி எங்களுடைய ஈழத்தமிழற்ற வரலாறு தொடங்குகிறது என்று வந்து நாங்கள் எங்களுடைய செகண்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்கலாமா? அப்படி சொல்லி கொடுக்கறது சரியா? தமிழர் என்று நாங்க சொல்ல தமிழ் மொழி பேசுறபடியால தான் நாங்க தமிழர். சரியா? அப்ப தமிழ் மொழி எழுத்துக்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கந்தரோடையில சரி, அல்ல புஷ்பரண்ணம் பேராசிரியர் பூநகரில கண்டுபிடித்த எழுத்துக்கள் சரி, கிமு 300 தான் ஆரம்பமாகிறது. அப்ப இந்த கிமு, அப்ப நாங்க திட்டமா சொல்லுகில் தமிழர் என்ற ஒரு முத்திரை குத்தின அது கிமு 300 இருந்துதான் நாங்க அதை சொல்லலாம். ஆனா அதுக்கு முந்தி அங்க வாழ்ந்தவர்கள் முக்கியமாக நாகர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறார்கள். ஆமா, சமீப காலத்தில் ஆய்வுகளின்படி நாகர்கள் தமிழ் பிராமியில தான் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இப்ப அப்ப முக்கியமான தமிழ் எழுத்துகள், அதாவது கந்தரோட ஆனக்கோட்டையில கண்ட எழுத்துகள் சரி, மற்ற பேராசிரியர் புஷ்பரண்ணம் கண்டுபிடித்த வேளாண் எழுத்து சரி, கிமு 300 தான் ஆரம்பமாகுது. அப்ப தமிழர் நாங்க முத்திர குத்தின, அப்ப அதுக்கு முந்தி சொல்லினால் கிமு 1200 வாழ்ந்த மக்களை பெருங்கற்கால பேணிய மக்கள் என்றுதான் நாங்க சொல்லலாம். ஆனால் அவள் திராவிட மக்கள் தான், அதை மறுக்க இயலாது. ஆனா நாங்கள் தமிழர் என்ற லேபல் குத்தக தமிழ் எழுத்தையோ தமிழ் மொழியோ அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு தேவை வருது. நன்றி ஐயா. நான் அந்த மற்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த சிங்கள இன மக்களின் வரலாறு எத்தனையாம் நூற்றாண்டு தொடங்கப்படுகிறது ஈழத்துல ஸ்ரீலங்காவில? சிங்களம் என்ற மொழி அதுக்கு அவ அவ ஆரம்பத்துல பேசுறது பிராகிருத மொழி. பிராகிருத மொழி எழுத்துக்கள் தான் இலங்கை பிராமி சாசனங்கள்ல காணப்படுது. கிபி 8-9 நூற்றாண்டுல தான் முதல் தடவையாக சிங்கள எழுத்து வடிவம் எங்களுக்கு கிடைக்குது. அதான் சிகிரியா கல்வெட்டுல தான், சிகிரியா ஓவியங்கள்ல வர எழுத்துக்கள்ல தான், கிறிஸ்துவின் 8-9 தான் இந்த சிங்கள எழுத்துக்கள் வருகிறது. ஆனால் அதுக்கு முந்தின ஆண்டுகளை இலங்கையில வாழ்ந்த மக்களை சிகள என்று சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு. 2 அந்த ஆந்திராவில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பௌத்த விகாரையில சிகள விகார என்ற எழுத்து வடிவம் பொறுக்கப்பட்டிருக்கு. அந்த சிகள என்ற பதம் 2 இருந்தே இருந்து மக்களை குறிக்குது. ஆனா அந்த அது முதல்ல மக்களை குறித்து
எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் அவர் உருவாக்குன ஒரு மொழியை குறிக்குது. அப்ப அந்த எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால ஆரம்பத்தில் அந்த பௌத்த இலக்கியங்கள் பாலி மொழியிலும் கல்வெட்டுக்கள் பிராகிருத மொழியிலும் இருந்திருக்குது. அவை ஆரம்பத்தில் ஒரு வகையான பிராகிருத மொழியை பேசி பின்னால் அதில் இருந்துதான் பாலி மொழி வந்தது என்று வில்ஹெம் கெய்கர் ஒரு இடத்துல சொல்றார். ஒரு ஆய்வு நூலில் அந்த பழைய பிராகிருத பாலி மொழியில இருந்துதான் எட்டாம் நூற்றாண்டில் சிங்கள மொழி உருவாகிறது கெய்கர் எழுதின ஒரு நூலே அவற்ற கருத்து சரியாக இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இருக்கிற சிங்கள மக்கள் அந்த பழைய பழைய பிராகிருதத்தை சிங்கள பிராகிருதம் என்று சொல்றாரு. ஆனா அதே வகையான பிராகிருத மொழி ஆந்திராவிலும் பேசப்பட்டிருக்கு. நன்றி டாக்டர். அடுத்ததா வந்து கிருபாமூர்த்தி, நீங்க மியூட்ல இருக்கதா இல்ல மியூட் அன்மியூட் பண்ணிப்பிடுறதே? அப்ப கேக்குதா? ஆமாம் கேக்குது. நான் நோரில் இருந்து கேட்கிறேன். நான் டாக்டர் சொன்ன இலக்கண விஷயங்களை அறியக்கூடிய இருந்தது சந்தோஷம். நான் இப்பத்தான் இவர் கலாநிதி முருகர் குணசீக்கத்தின் புத்தகம் வாஜி முடிச்சிருக்கேன் ஒரு பக்கம். அதில் மற்ற இப்போ நம்மளோட வைஃப் வந்து கந்தரோட, அப்போ நான் அந்த இடங்கள்லாம் அடிக்கடி அங்கே போகிற நேரத்தில் பார்த்துருக்குறேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த வயதுவன் ஆக்கள் சொல்லி வைக்கிறேன். அது முந்தி இப்படி புட்டியாக இருக்கே இல்லையா, அந்த நீங்கள் காட்டின கோபுரம் மாதிரி இருக்கே இல்லையா, தட்டமாக தான் இருந்திருக்கு அவன் டாக்டர் சொன்ன மாதிரி. பிறகுதான் இவைகளை கட்டியிருக்கணும். அதுலேயும் நான் பார்த்த அளவில் இடைக்கட சீமிந்துகள் இருக்கு அதில். அதனுடைய அது ஓரளவுக்கு நீங்க சொல்ற கருத்து சரியா தான் இருக்குது. அந்த கட்டடங்கள் 50ஆம் ஆண்டில் பிறகுதான் கட்டப்பட்ட. வேண்ட வருடத்துல பேராசிரியர் கிருஷ்ணராஜா சொன்ன ஞாபகம், அந்த பகுதிகளில் உள்ளுக்கு கான்கிரீட்டும் சிமெண்டும் இருக்காம். பண்டைய காலத்துல கான்கிரீட்டும் சிமெண்டும் வைத்து கட்டி இருக்க முடியாது இல்லையா? முடியாது. மற்றது சார், இது சங்கிலி மன்னனை பற்றி நீங்கள் ஒன்று பேச குறிப்பிடையில. அது இப்போ நான் நாங்கள் நான் சொன்னது தொல்லியல் ஆய்வுகள். சங்கிலி மன்னன் யாழ்ப்பாண ராஜ்யத்தில் பிற்காலத்தில் வர மன்னன் தானே. ஆனால் யாழ்ப்பாணத்தை கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் ஆண்ட மன்னன் முதலாம் சங்கிலி. சங்கிலி என்ற பேரில் 2 பேர் இருந்திருக்கணும். சங்கிலி குமார் என்ன சங்கிலி குமார் சொல்றார்கள். சிலவில் 2ஆம் சங்கிலியன் சொல்வார்கள். அவர்கள் தான் போர்த்துகீசராக கப்பற்றப்பட்டு அவரை நாடு கடத்தினவங்க இந்தியாவுக்கு. அவர்கிட்ட மகள் அப்ப அவர்கிட்ட வாரிசு போத்து அங்க இருக்குன்னு சொல்லிடுறாரு. அது உங்களை உண்மை அவர்கிட்ட வேசு மூன்று பொம்பளை பிள்ளைகளை அந்த சங்கியாளியான் எழுத்தினர் புத்தகத்துல சொல்றாரு. அந்த வேரசுகள் இன்னும் இருக்கிறார்கள் அல்ல, அதை பற்றி என்ன தெரியாது. அவன் மனைவி கலைக்க போறா, அவதான் கந்தருடையில சின்ன இந்த ஊர் பக்கத்துல. ஐயா வணக்கம். நான் கந்தருடையில சிறு வயதுல இருக்கும் பொழுது அந்த தொல்பொருள் அந்த அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அப்ப அங்க ஒருவித கட்ட இதுகளும் இல்லை. தனிய சும்மா ஒரு நிலப்பரப்பாயும் ஒரு வட்டம் வட்டமா சும்மா ஒரு இதாயும் தான் இருந்தது. அதன் பின் நாங்கள் நோர்வே வந்தோருக்கா போனாங்கள். அப்ப போன பொழுது இந்த கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது. அந்த கல்லுகளை வச்சு கட்டி உயர்த்தி இருந்தது. பிறகு நாங்கள் வந்து சின்ன ஞாயிறு கேட்க, அதாவது எங்களுக்கு கொஞ்சம் வயது படிச்சு கொண்டிருக்கேக்க, 6ஆம் கிளாம் அப்படி படிச்சு கொண்டிருக்கேக்க, இந்த காசுகள் எல்லாம் நாங்கள் மழை பெஞ்சா போய் ஓடி ஓடி பொறுக்குவோம். பொறுக்கேக்க இந்த லக்ஷ்மி இந்த நாணயங்கள் மற்ற வட்டமாக இருக்கிறப்ப அந்த நேரம் எங்களுக்கு அந்தளத்துக்கு விருத்தி இது தெரியல, அறிவு இல்லை. அப்போ இதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வச்சிருப்போம். ஒரு ஆள் வருவார், இடைக்கு ஒரு வருஷத்தில் 2-3 தரம் வருவார். வந்து அதுகளை எங்கள்கிட்ட வேண்டி கொண்டு போய் எங்களுக்கு நல்ல காசு தருவார். அந்த நேரம் நாங்கள் சின்ன பிள்ளைகள்லானே எங்கள்கிட்ட காசுகளை தருவார். நாங்கள் கொடுக்க அவர் அதை வேண்டி கொண்டு போய் பிறகு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்னு நினைக்கிறேன். அதை விட நிறைய எங்களோட
நாங்க ஸ்கந்தாக்கு பக்கத்துலான் எங்கட வீடு. அப்ப அதில் நிறைய ஓடுகள், அந்த நீங்க சொன்ன மாதிரி மண் அந்த பானை ஓடுகள் அதுகளெல்லாம் நிறைய இருக்கிறது. மழை பெஞ்சால் அது மிதந்து வரும் இல்லாம அந்த காசுகள் இதுகள் எல்லாம் நாங்கள் அதை பொறுக்கி எல்லாம் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இது செய்யறதுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய வசதிகள் என்ன மாதிரி இருக்கோ தொடர்ந்து நீங்க செய்து கொண்டிருக்கீங்களோ சார்? டாக்டர், இதுல தொடர்ந்து செய்யறது கொண்டும் இல்லையா ஐயா? என்ன இப்ப கந்தரோடைய இலங்கை ராணுவம் ஆக்கிரமிச்சு அங்க அவர்கள் நிலை கொண்டிருக்கிறார்கள். மற்றது அந்த அம்மா சொன்ன மாதிரி போல் பீரிஸ் 1917 ஆண்டுல கந்தரோடைய ஆய்வு செய்த பொழுது அங்க எந்த விதமான ஸ்தூபங்களும் மேல இல்லை. அது 50-60 ஆண்டுகளில இலங்கை அரச திணைக்களம் கட்டின ஸ்தூபங்கள். அப்ப ஆரம்பத்துல சும்மா அந்த வட்ட அடியில அந்த வட்ட வட்டமா இருந்ததே ஒழிய மேல் மேல் கட்டிடங்கள் எதுவுமே இருக்கே இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிலையில கந்தரோடையில இனிமேல் போய் ஆய்வு செய்து அதை வெளிக்கொணரலாம். நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன கடைசியா 2011 ஆண்டுல செய்த ஆய்வின் பெறுபாடு கூட இன்று வரை வெளியாகவில்லை. அந்த நிமால் பெரிராண்டவர் அவற்ற தலைமையில தான் அந்த ஆய்வு நடந்தது. இரண்டு பக்கத்துல ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருந்தார். அதை பற்றி விவரமான எதுவும் வெளியில வேற இல்லை. ஆனா இப்ப இப்ப யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி இப்ப லேல் இதை பற்றி கூட செய்யலாம் தானே? இனி தொடர்ந்து ஒரு ஆவணம் படுத்தி கொண்டு வந்தா தான் யாழ்ப்பாண இதை வந்து மேற்கொள்ள வேண்டியது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இன்றைய தொல்லியல் மாணவர்கள் இவர்கள் தான் இதை மேற்கொண்டு செல்ல முடியும். நன்றி நன்றி ஐயா. ஹலோ பேராசிரியர் புஷ்பரத்னம், ஹலோ அதாவது வந்து இந்த கந்தரோடையில அகழ்வுகள் தொடர முடியாதென்று முழுமையாக நாங்கள் சொல்ல முடியாது. நான் 2019 சிட்னி பல்கலைக்கழக தொல்லியல் பேராசிரியர் பாபுராவின் தலைமையின் கீழே அகழ்வு செய்ததை நாங்கள் அதிலேயும் ஒரு ஆதி இரும்பு கால நீங்க குறிப்பிடுகின்ற அந்த பெருங்கற்கால சின்னங்கள்லாம் கூட கிடைத்தது. அதிலேயும் பெருங்கற்கால பண்பாட்டில இந்த நந்தி உருவம் பொறித்த முத்திரைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. அது நான் நேரில் நானுமையில பங்கெடுத்தவன் என்ற வகையில சொல்றேன். ஆனா ஒன்று செய்யலாம் என்னென்று சொன்னால், இப்ப இந்த ஆதி இரும்பு கால பண்பாட்டு மையங்கள் காணப்படுகின்ற இடங்கள் அந்த காணிகள் வந்து படிப்படியாக வீடு கட்டுவதற்கும் வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. சில காணிகளை நாங்கள் ஒரு பொது சொத்தாக வாங்கி பாதுகாத்தால் ஒரு காலத்தில் அந்த இடத்தை அது இப்ப நீங்கள் பார்க்கலாம் தானே தியாகராஜா சருக்கு தெரியும். இவன்கடுவாவிலே இந்த ஆதி இரும்பு கால பண்பாட்டு மையம்தான் பிரதான சுற்றுலா மையமாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் கந்தரோடையில 2.5 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்தில் இந்த பண்பாட்டு சின்னங்கள் இருப்பதாக கணிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அந்த முக்கிய பெருங்கற்கால மையங்கள் உள்ள காணிகளை வாங்கி ஒரு பொது சொத்தாக ஒரு டெம்பிளுக்குள்ள அல்லது ஒரு பொது அமைப்புக்கு கீழே நாங்கள் பாதுகாப்பமாக இருந்தால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு வழிபுறக்கும் என்றதை என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா இந்த கருத்தை நான் வந்து மாகாண சபைக்கு எழுதியிருந்தேன், வேறு பலருடனும் கதைத்த நாங்கள். அந்த காணிகளுக்கு வந்து இப்பொழுது கூடுதல் விலை கொடுத்து வாங்குறதுக்கு வெளி மாவட்ட ஆக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே 2-3 இடங்களில் நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம்.
அந்த காணிகளை வாங்கி ஒரு பொது சொத்தாக வச்சிருக்கலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஐயா, என்னுடைய இன்னொரு கருத்து, இந்த கந்தரோடைய நாங்கள் யுஎன்எஸ்கோவுக்கு அப்பீல் பண்ணி இது ஒரு கல்ச்சரல் சென்டராக பிரகடனப்படுத்த முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் வந்து அரசு ஊடாகத்தான் நீங்க செய்யலாம். நாங்கள் இப்ப சில விஷயங்களை வந்து நாங்கள் வெளியில உள்ளவர்கள் வந்து ஒரு ஒரு அமைப்பின் கீழே வெளியில உள்ளவர்களுக்கு நிதி உதவியை பெற்று அதை பாதுகாக்கிறது என்று சொன்னால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த பெர்மிஷன் எடுக்கணும். ஆனால் கந்தருடைய புறப்படமாக கொண்டவர்கள் அபிமானிகள் வந்து அப்படியான காணிகளை வாங்கி ஒரு பொது சொத்தாக பாதுகாக்கலாம். இப்ப நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியாது இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அதே நேரத்தில் அந்த ஏரியாவில் வந்து அதிக விலை கொடுத்து காணிகள் வாங்குறதுக்கு வெளி மாவட்டத்தில் உள்ள பலர் முயற்சி எடுக்கிறார்கள். அதை நாங்கள் தமிழ் மக்கள் எங்களுடைய பிரதேசத்தின் ஒரு நீங்கள் சொன்னது போல தமிழருடைய வரலாற்றின் தொடக்க புள்ளி கந்தருடைய தான் காணப்படுகிறது. அப்ப அந்த இடங்களை எதிர்காலத்தில் அதே நிலையில வச்சிருக்கணும். அது நாங்கள் ஆய்வு செய்யறதுக்கானது பாதுகாக்கிறதுக்கான சூழல்கள் எதிர்காலத்தில் பெறலாம். ஆனால் அந்த நிலங்கள் பறிபோகாமல் வீடுகள் கட்டாமல் தொழிற்சாலைகள் வராமல் பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும். எனக்கு ஐயா இன்றைய கால அரசியல் நிலை தெரிய இல்லை. அப்படியான நீங்கள் அந்த காணிய வேண்டினாலும் அதை அரசு சுவீகரிக்கிற ஒரு நிலைமை வரலாமா? இல்ல இல்ல, அது அரசு எதிர்பார்க்கிற இடம் வேற, எங்களுடைய ஆதி இரும்பு கால மிகழதி கல்ச்சரக்குரிய காணிகள் இருக்கிற இடம் வேற. நாங்கள் இப்ப 2019 பென்சில்வேனிய பல்கலை சாரி என்ன சிட்னி பல்கலைக்கழக பேராசிரியர் பாபராவோட அடையாளம் கண்ட இடம் வேற. அப்ப அது ஸ்தூபி ஒரு இடத்துல, நான் அதான் முன்னுக்கே குறிப்பினேன், 2.5 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்துக்குள்ள அந்த பண்பாட்டுக்குரிய சின்னங்கள் பல இடங்கள்ல காணப்படுது. இப்ப ஒரு ஒரு மேடம் ஒரு பெண்மணி சொன்ன அந்த என்ன தமிழ்க்கு அந்தியா வித்தியாலயத்துக்கு பக்கத்து இங்கேயால ஒரு வைர கோயில் இருக்கு. வைர கோயில் கிட்ட ப்ரொஃபசர் கிருஷ்ணராஜா மிகப்பெரிய அளவில் இந்த ஆதி இரும்பு கால பண்பாட்டு சின்னங்களை கண்டுபிடிக்கவே. சோ அது அங்க வரைக்கும் போகுது. வளர்ச்சியார தாண்டியும் அந்த பண்பாட்டுக்குரிய சின்னங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான இடங்களை அடையாளம் கண்டு அந்த இடங்கள்ல மக்கள் வீடு கட்டாமல் வேறு தேவைக்கு பயன்படுத்தாமல் நாங்கள் பாதுகாப்போம்னு சொன்னால் அதுக்கான சூழல் வரலாம். இப்ப உள்ள சூழலை வச்சுதான் 10 வருஷத்துக்குன்னு சூழல் இதே சூழல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அடுத்தது சன்சியன் சன்சியன் கந்தரோட நாங்க போறதுக்கு தொடக்கத்துல வந்து கந்தரோட 2 கிலோமீட்டர் ரெண்டு போட் இருந்தது. பிறகு அது உள்ள போக போக 4 போட் கண்டுனாங்க. எல்லாமே வந்து கதிரகோட பிகாரி என்றுதான் அங்கால மென்ஷன் பண்ணிருக்கு போர்ட். அப்ப சயின்டிபிக்கா 80ஆம் ஆண்டுகள்லயே ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தையும் இப்பவும் இப்படித்தான் பேர் தெரிஞ்சு என்ன இது இங்க இருக்க தொல்லியல் துறைக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல அந்த பேர் எப்படி அதை அந்த இடத்துல அதை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம தெரியல. ஆனா அப்படித்தான் இருக்குது. மற்ற இந்தியான் இதுக்குரிய பௌத்த கொடிகள் வந்து எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதுங்க ஒரு சின்ன விகாரம் வச்சு அதுக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த பௌத்த இதுகள் இந்த கொடிகள் வந்து இருக்குது. இன்னொரு விஷயம் போய்கொண்டிருக்குது என்னன்னா இங்க வெசாக் வந்து பெரிய அளவுல கொண்டாடுறது என்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கொண்டிருக்கு. ஸோ இதுக்கு மேல இதான் இப்ப அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் நிலைமை. மற்ற அங்க யார் போனாலும் இப்ப கொஞ்சம் ஏன் வந்து நீங்க எதுக்கு வந்தீங்கன்ற ஒரு கேட்டு அவை இந்த பாதுகாப்பு அது யாருன்றதை அவை கேட்டுக்கொண்டுதான் இருக்கணும். அதை நான் இதுல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சினான் அதுக்காக தான். தேங்க்யூ. நன்றி சன்சியன். அடுத்தது பென் டிலாரன் என்று சொல்லி ஒரு ஆள் வந்து இருக்கிறீங்க.
ஆம் சார், குட் ஈவினிங் டாக்டர். நான் பெண்டில் ஹரன், ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்டா படிக்கிறேன். நான் உங்களுடைய புக்கும் வாசிச்சிருக்கிறேன் சார், உங்களோட கந்தரோட சிவிலைசேஷன் பற்றி நீங்க எழுதியிருந்த புக் ஒன்று. அப்ப அதுல இருக்கிற விஷயங்களை நீங்க நேர சொல்லும் போது நாங்க கேட்கல, மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீங்க அதுல அந்த கந்தரோடை ஸ்தூபிகள், டகாபாஸ் என்ற அந்த இதுகளை பற்றி சொல்லும் பொழுது, நாங்களும் ஒரு ஒர்க் ஷாப் காரணமாக அந்த இடத்துக்கு எங்களையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த அதுல இருக்கிற ஃபென்ஸுக்கு உள்ளா போய் அதை பார்த்து அவதானிக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்தவே. அப்படி நாங்க பாக்குற போது நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய ஃபவுண்டேஷன்ஸ் தான் ஆரம்பத்துல காணப்பட்டது. அதுலயும் நாங்க முக்கியமா அவதானிச்சது அந்த நிறைய பேர் இங்க அதுல தொடர்ந்து மென்ஷன் பண்ணிட்டு வர்றதுதான் அந்த அதுக்கு மேல கட்டி இருக்கிறதும் அதுக்கு மேல வச்சிருக்கிற அந்த கோபுரமானதும் பிற்காலத்துல கட்டப்பட்டது என்றது எல்லாரும் சொல்லியிருக்கணும். அதோட அடிஷனலா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நாங்க அதுல பார்க்கும்போது அதுலயே அந்த ஒரு கல்லுகள்ல அது எந்த ஆண்டுல கட்டப்பட்டது என்ற எழுத்து கூட அதுல பொறிச்சிருந்தது. அப்ப என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமெண்டா, நீங்க சொன்ன அந்த கால அடிப்படை 1950-60 என்ற அந்த இலக்கம் கூட அதுகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்ப அது வெளிப்படையாகவே அதுல அந்த குறிப்பிட்ட காலத்துலதான் அது மீள் கட்டுமானம், ஒரு ரெஸ்டோரேஷன் மாதிரியான ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்குது என்றத அந்த கல்லுல பொறிச்சிருக்கிறாங்க. மற்ற விஷயம், அந்த கல்ல நாங்க பார்த்தோம்னா அதுல நல்ல குழிவுகள் எல்லாம் இருக்கல, அது பழைய காலத்தை மென்ஷன் அப்படியே ரிப்ளிகேட் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த இது கூட பிற்காலத்துல குழிய வச்சுதான் அந்த செதுக்கல் மாதிரியான வேலைப்பாடுகளும் செய்திருந்தவங்க. அப்ப அந்த விஷயத்த நான் குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். மற்ற நான் இதுல கேட்க வர கேள்வி என்னன்னா, இப்ப நாங்க அதை விகாரிகள் என்று சொல்றாங்க, நாங்க ஸ்தூபம் என்று சொல்றோம், அதுல நான் அவதானிக்கிற பொதுவான விஷயம் அந்த அதுல இருக்கிற ஃபவுண்டேஷன் எல்லாம் ஓவர் சைஸ்ல இருக்குது, மற்றது ஓவர்லேப்பிங் பண்ற மாதிரி, அதாவது ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மேல இன்னொரு ஃபவுண்டேஷன் ஓவர்லேப் பண்ற மாதிரி இருக்குது. அப்ப இதெந்த கால அளவுல மிக நீண்ட ஒரு கால பிறப்புல இதுகள் எல்லாம் ஒரு என்ன சமாதியாக தொடர்ந்து பேணப்பட்டு வந்திருக்குதா? அப்படி பேணப்பட்டு வந்து அப்ப கால அளவு நீண்டு கொண்டு போற அளவுல பேணப்பட்டு வந்திருக்குமா? இருந்தா ஒரு நீண்ட காலம் அங்க பௌத்தம் நிலை பெற்றிருக்க வேண்டியதா அமையுது. அப்படி இருக்கல, இப்ப நாங்கள் சமகாலத்துல பௌத்தம் என்றது சிங்களத்துக்கு மட்டுமாக பாக்குற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஆனா வரலாற்றை ஆழ்ந்து ஆராயின்ற போது பௌத்தமானது கடந்த காலத்துல தமிழுக்கும் பௌத்த அதாவது மொழியை கடந்து சிங்களத்துக்கும் தமிழுக்கும் பொதுவாக இருந்ததையும் காண முடியுது. அப்படி இருக்கேக்கல, இதை நாங்கள் தமிழ் பௌத்தம் என்று அறுதிட்டு கூற முடியுமா, இல்ல சிங்கள பௌத்தம் என்று சொல்ல முடியுமா, இல்ல அது இரண்டுக்கும் நாங்கள் இதற்கு இதர சான்றுகள் கிடைக்கிறத வச்சுக்கொண்டு இரண்டுக்கும் பொதுவாக பௌத்தமும் இந்து சமயமும் கந்தரோடை பகுதியில சைட் பை சைட் இருந்திருக்குன்றதை சொல்ல வரலாமான்றதற்கு நீங்க கிளாரிஃபை பண்ணி விட்டீங்கன்னா என்னுடைய சிந்தனையும் அதுவும் சரியா இருக்குதான்றதை நான் பார்த்துக்கொள்வேன். ரெண்டாவது விஷயம், நீங்க அந்த ரேடார் பற்றி சொல்லியிருந்தீங்க, அப்படி என்னண்டு போர்ட்ல அந்த ரேடாரால எக்ஸ்டாவேட் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணி செய்தன்ற மாதிரி, அப்ப இனி ஃபியூச்சர்ல நாங்கள் இனி ஃபியூச்சர்ல செய்ய போற எக்ஸ்டாவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க மேலாய்வுல கிடைக்காமலே, அல்லது ஒரு அகழ்வாய்வு தோண்டி ஒரு ட்ரையல் பிட் தோண்டி அதுக்கு சம்டைம்ஸ் அதுல கிடைக்காம போற வாய்ப்புகளும் இருக்கும். அப்ப இப்படியான ரேடாரை நாங்க இனி பாவிக்கின்ற போது எங்களுக்கு நிலத்துக்கு அடியில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் இலகுவாக மேல கண்டு இன்னும் இன்னும் நிறைய கொண்டு வந்து எங்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் இன்னொரு பரிணாமத்துக்கு போகுமா? அந்த விஞ்ஞான முறையை நாங்க விளங்கி கொண்ட விதம் சரியான்றதையும் ஒருக்கா நீங்க தெளிவுபடுத்தி விட்டீங்கன்னா எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். நன்றி. நிச்சயமா தம்பி, இப்ப சமீப காலத்துல செய்கிற ஆய்வுகள் எல்லாம் அந்த கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் செய்து போட்டுத்தான் அகழ்வுகளை துவங்குகிறார்கள். இப்ப துருக்கியில அந்த இப்ப கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள அந்த கோபேக்லி தேப்பி, நிவாலி கோரி என்ற இடங்கள்ல 10,000 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட பெருங்கற்களை சின்னங்களை கண்டுபிடிச்சிருக்க, அதெல்லாம் முதல்ல கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் செய்துதான் திரும்ப அகழ்வு செய்தார்கள். அப்ப இனி வருங்காலத்துல அப்படியான கருவிகளை உபயோகித்து தான் அகழ்வு செய்கிற சுலபமா இருக்கும். முற்காலத்துல பிளைண்டா தானே கிண்டுவார்கள் எங்க என்ன ஒரு அனுமானத்துல. இப்ப சமீப காலங்கள்ல முக்கிய மேற்குலகத்தில எல்லாம் அந்த ஜிபிஆர் அதாவது கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார் வச்சுதான் அகழ்வை ஆரம்பிக்கிறார்கள். அது ஒன்று. சார், நான் ப்ரொஃபசர் புஷ்பரட்னம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. நான் ப்ரொஃபசர் புஷ்பரட்னம். அதாவது வந்து இப்ப யாழ்ப்பாண கோட்டையில நாங்க 2017-18 ஜிபிஆர் பயன்படுத்தினாங்க. அதாவது வந்து இந்த இவங்களோட உலங்கு வாரணுதி வந்து அங்குற கிரவுண்ட்ல வந்து அதை பயன்படுத்தி பார்த்த பொழுது நிலத்தில இருந்து மேல் நில தளத்தில இருந்து 6 அடி ஆழத்தில 6 கிணறுகளும் பல ஆலயங்களை பெரும்பாலும் ஆலயங்களாயிருக்கும் ஆலயங்கள் இந்த
அழிபாடுகளும் அந்த கிரவுண்ட்ல ஏறத்தாழ ஒரு 60% இடத்துல அந்த பழைய போத்துக்கேர் வருவதற்கு முந்திய யாழ்ப்பாண கோட்டைக்கு இருந்த பல கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த கட்டிடங்கள் கோட்டைக்குள்ள மட்டுமல்லாமல் சென்ற காலேஜ் வரைக்கும் அந்த கட்டிட அழிபாடுகள் இருப்பதை நாங்கள் ஜிபிஆர் மூலம் அடையாளம் கண்டிருக்கிறோம். அதுல ஒரு 2018 இந்த எங்களுடைய ப்ரொஃபஸர் கொனிங்ஹாம் தலைமையிலான குழுவினர் இந்த ஓரளவுக்கு மேலே உள்ள இடத்து கட்டிட அழிபாடுகளை அகழ்வு செய்து பார்த்த பொழுது இப்பொழுது உள்ள டச் பீரியட்டுக்குரிய கிறிஸ்தவ தேவாலயம் தோன்றுவதற்கு முன்னர் போர்த்துகேயர் கட்டிய கிறிஸ்தவ தேவாலயமும் அவர்களுக்காக அந்த இடத்துல இருந்த போர்த்துகேயர் கால படை வீரர்களின் கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்ப எதிர்காலத்துல யாழ்ப்பாண கோட்டையில இந்த ஜிபிஆர் பயன்படுத்தி அடையாளம் காணப்பட்ட இடங்களை அகழ்வு செய்தால் அதனால 6 கிணறுகள் இருக்கு அதுக்குள்ள. அதை விட ஒரு கிட்டத்தட்ட இந்த கிரவுண்ட்ல உள்ளுக்குள்ள கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 60% பரப்பில வந்து அழிவடைந்த கட்டிட அழிவாடல் பெரும்பாலும் அது இந்து கோவில்களாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதே கட்டிட அழிவாடுகள் சென்ற கொலை வரைக்கும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. அந்த தம்பி கேட்ட கேள்வி, கந்தரோட தம்பியோட மல்டி கல்ச்சரல், அதாவது இந்து மதம் பௌத்த மதம் இரண்டும் இணைந்த ஒரு இடமாத்தான்றது, ஒரு மல்டி கல்ச்சரல் பிளேஸ் அதான் ஆதாரங்கள் காட்டுகின்றன. மற்றது இன்னும் என்று ஆய்வாளர்கள் சொல்வார்கள், முக்கியமாக ப்ரொஃபசர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கிறார், கந்தரோட பெரும்பாலும் மகாயான பௌத்தத்தை சேர்ந்த ஒரு இடம், சிங்கள பௌத்தம் முக்கியமா தேரவாத பௌத்தத்தை மையமாக கொண்ட ஒரு பௌத்த. அப்ப அதுக்குள்ள ஒரு அதனாலதான் அந்த இப்ப நாங்க இலக்கிய சான்றுகளை போய் பார்க்க போகும்போது இது சம்பந்தமான இலக்கிய சான்றுகள் இல்லை என்று சொல்லலாமோ தெரியல, குறைவாக மணிமேகலை வந்து ஆமாம் முழுக்க முழுக்க அதாவது மகாயான பௌத்தத்தை கூறணும், அது நாகநாடு அதுகளை பற்றி கூறுது, என்ன பல்லவம் பற்றி எல்லாம் கூறுது, நாகநாடை பற்றிய நிறைய வருது, நாகநாடு நடக்கின்றால் வாகவேலோன் வளவணன் தேவி அந்த வாசமயில வளவணன் அந்த கதைகள் வருது, அதெல்லாம் நாகநாட்டை மையமாக கொண்ட கதை. தமிழ் பௌத்தம் இருந்திருக்குன்றதுக்கான அசம்ஷன் தமிழ் பௌத்தம் சாலிடான எவிடன்ஸ் கொடுக்கலாம் அதுல. ஆமாம் சார். சார் சொல்லுங்க ஐயா. இப்படி அந்த மாணவன் மிக ஆர்வத்தோடு கேட்கிறதால நான் ஒரு ஆன்சர் பண்ண விரும்புறேன். இலங்கை பாலி இலக்கியங்களுக்கு விளக்க உரை எழுதினவர்களே பெரும்பாலும் தமிழ் பௌத்த பீக்குவல், புத்ததத்த புத்ததேர வஜ்ரபோதி போன்றவர்கள் தமிழ் பௌத்தர்கள். இலங்கைக்கு மகாயான பௌத்தத்தை அறிமுகப்படுத்தின மகிந்தன் வந்து சோழ நாட்டு பிக்கு. மற்றது இலங்கையில் உள்ள பெரும்பாலான கல்வெட்டுகள் ஆதி 2000 முற்பட்ட கல்வெட்டுகள்ல தமிழர்கள் பௌத்த துறவிகளுக்கு பௌத்த சங்கத்துக்கு நிலம் குளம் கால்வாய் கற்படுக்கை கற்குகைகளை தானம் வழங்கியதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. அவர்கள் தென்னிலங்கை வரை ஆட்சி செய்த பொழுது பௌத்தத்துக்கு பௌத்தர்களாக இருந்ததுனால புத்ததாசன் புத்ததேவன் என்ற பட்டம் பெற்றதற்கு ஆதாரம் உண்டு. இது என்ன அடிப்படை காரணம் என்னென்றால், இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் பௌத்தம் பற்றி நாங்கள் பேசுவதை சிங்கள மக்களும் அறிஞர்களும் சந்தோஷமாக வரவேற்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் 1968-69 பேராசி இந்திரபாலா தமிழ் பௌத்தம் பற்றி வீரகேசரியில் தொடர்கற்று எழுதிய பொழுது எங்களுடைய தமிழ் மக்களும் எங்களை வழிநடத்தியவர்களும் அதை ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக பார்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு தேவை வந்துட்டது என்றால், இலங்கையில் வந்து இந்த பௌத்த புராதன சின்னங்களை ஒரு மதத்தின் பண்பாடாக பார்க்காது ஒரு இனத்தின் அடையாளமாக தொல்லியல் திணைக்களம் பார்ப்பதனால பண்டைய காலத்துல தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்ததை சொல்ல வேணும் என்ற தேவை வந்துட்டு. உங்களுக்கு தெரியும், 1970 புத்தளம் குருநாகல் போன்ற இடங்கள்ல 30,000 தமிழ் பௌத்தர்கள் சிங்கள மொழி பேசும் தமிழர்கள் பௌத்தர்களாக மாறினார்கள்.
அதுக்கு முன்னர்கள் அவர் பௌத்தர்களாகத்தான் இருந்தார்கள். வில்கம் பிகார இப்ப ராஜராஜ பெரும்பள்ளி என்று இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னர் அழைக்கப்பட்டதற்கும் அந்த விகாரையை நிர்வகிப்பது பராமரிப்பதற்காக 16 தமிழ் கல்வெட்டுகள் வில்கம் திருகோணமலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். இந்த பௌத்தம் என்பது தமிழருக்கு ஒரு அந்நிய மதம் இல்லை. இது நான் நினைக்கிறேன் இந்த மதம் சார்ந்த விடயங்கள்ல வந்து அரசியல் தலையிட்டதனாலதான் இந்த தமிழருக்கும் பௌத்தத்துக்கும் இடையிலான உறவுகள் தெளிவில்லாம போயிருக்குது. எங்களுடைய இப்பத்தை ஜெனரேஷனுக்கும் அது தெரிவில்லை. இந்த மாணவன் இந்த கேள்வி கேட்டது மிகவும் பொருத்தமானது, காலத்துக்கு தேவைக்குரியது. என்றால் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் தோன்றினதே தமிழ்நாட்டில் பௌத்தம் ஒரு செல்வாக்குடைய மதமாக இருந்ததால் பக்தி இயக்கமே தோன்றினது. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் பௌத்தமும் சமணமும் தான் செல்வாக்குடைய மதமாக இருந்தது. தமிழ்நாட்டின் இந்த கரையோரங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் பெரும்பாலும் பௌத்த மதம் சார்ந்த சின்னங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் வடக்கு கிழக்கு இலங்கையில் குறிப்பாக வட இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த மத சின்னங்கள், புத்தர், போதிசத்துவர், புத்தருடைய ஜாதக கதைகளை சித்தரிக்கின்ற புடப்பி சிற்பங்கள் எல்லாமே ஆந்திரா இந்த தமிழ்நாட்டிலிருந்துதான் கொண்டு வரப்பட்டவை. இதை தென்னிலங்கை அறிஞர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் பௌத்தத்தை தமிழ் மக்களுக்கு அந்நியமான ஒரு மதமாக பார்ப்பதும் தமிழர்களும் பௌத்தர்களாயிருந்த கேள்வி கேட்பதும் பொருத்தமற்ற ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழ் இலக்கியங்கள்ல அம்பெருங்காப்பியங்கள்ல 3 சமண காப்பியம், 2 பௌத்த காப்பியம், ஏராளமான தமிழ் பௌத்த காப்பியங்கள் தமிழ்ல வந்து அழிந்து போயிருக்கின்றன. மணிமகலை, குண்டலகேசி, பிம்பிசாரம், திருப்பதியம், இப்படி நிறைய நூல்கள் தமிழ்ல தமிழ் பௌத்த நூல்கள் வந்து அழிந்து போயிருக்கின்றன. நன்றி. அடுத்தது சிவபிரகாசம் வந்து நீங்க கையெழுத்தினீங்களா? காய்க்கிறதுக்கா கையெழுத்தினீங்களா அல்லது சும்மா கையெழுத்தினீங்களா? ஹலோ, நான் டாக்டர் ஸ்ரீதரன், கேட்கலாமா? ஆமாம். ஓகே, நான் கந்தரோடையில எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் என்ற அம்மாண்ட விடம் கந்தரோட அங்க நாங்க 50ஆம் ஆண்டு 1977 வரைக்கும் போய் வர்றாங்க. அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய் எங்கிட்ட கடைசி திருவம்பாவை திருவிழா எங்கிட்ட நீங்க மாவட்டம் கோயில் இதை பற்றி சொன்னீங்கள். அந்த பிள்ளையார் கோயில் இது வந்து ஆர்கியாலஜிக்கல்லையா அறிஞ்சிருப்பீங்களா? எப்ப கட்டினது, யாரு கட்டினான்ட்டு தெரியல. கந்தரோட பிள்ளையார் கோயில் அதுவும் மாவட்டம் கோயில் மாதிரி பழைய ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் இருக்கா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு? தெரியல. நீங்க அருளானந்த பிள்ளையார் கேக்குறீங்களா? ரெண்டா நீங்க இதால சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியும் என்றால் அதுக்கு அந்த கோயிலுக்கு மேலே என்றால் அறியலாம் தானே. என்ன நான் அண்டாஜபுரம்ல நான் இருந்த பொழுது அந்த அண்டாஜபுரம் மியூசியத்துல இருந்த காரைக்கால் ஸ்டாச்சு என்னுடைய மாமா டாக்டர் புரக் நடராஜாண்டு அவர் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் தி அர்பன் கவுன்சில் அவற்றின் படிக்க எவ்வளவோ இந்து கோயில்கள் அண்டாஜபுரம்ல இருக்குது, ஆனால் அவை ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்லையாண்டும். அந்த காரைக்கால் அம்மையார் ஸ்டாச்சு நான் அங்க ஒரு இடத்துல கண்டது, இப்ப இந்து இந்தியாவில பஜரங் கோயில கண்டது. உலகத்திலேயே ரெண்டு இடத்துல நான் அந்த காரைக்கால் ஸ்டாச்சு கண்டுக்கிறேன். அப்ப இங்கேயும் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு இடையும் கூடும். அப்ப ஃபியூச்சர் போறாண்டால் அதையும் அறிஞ்சது சொன்னா எங்களுக்கு எவ்வளவோ காரைக்கால் அம்மையாட்ட ஸ்டாச்சு பொலனர் கோயிலும் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார். என்னென்னா அந்த வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். காய்ச்சு கிளியரிங் பண்ணி கொண்டதும் நெல்லம். சோ அதை நோக்கி நாங்கள் வந்து தொடர்ந்து போவோம். இதுல இந்த வாகிசன் என்று சொல்லி ஒராள் வந்து கையெழுத்தி இருக்கீங்க. வாகிசன் செல்வராஜா, ஆமா கேக்குது.
நான் இந்த கேள்விய ப்ரொஃபசர் புஷ்பரட்னத்தையும் கேட்கலாம், அல்லது சேவா தியாகராஜாட்டையும் கேட்கலாம். ரெண்டு பேரும் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னதான் அந்த டாபிக்ல டச் பண்ணினவன். சமணத்தை பற்றி அகலாய்வுகள்ல இலங்கையில ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? சமணமும் பௌத்தமும் சமகால மதங்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட நீங்கள், அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா? சமணத்தை பற்றி எந்த ஒரு டாக்குமெண்டேஷனோ எவிடன்ஸோ இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பௌத்தத்தோட சமகாலத்துல தமிழ்நாட்டுல சமணமும் இருந்திருக்குது. அதுக்கு அது எப்படி இலங்கையில மட்டும் இல்லாம போனன்றது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறிய இருந்து கொண்டே இருக்கு எனக்கு. இல்ல ஐயா, அந்த பரணவிதான பிரசித்த பிராமி இந்த கல்வெட்டுகள்ல சமணத்தை பற்றியும் ஒன்று ரெண்டு கல்வெட்டு இருக்கிறதா குறிப்பிட, பெருசாக இல்லை. பௌத்தத்தை பற்றி ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இருக்கிற நேரத்துல சமணத்தை பற்றியும் ஒன்று ரெண்டு இருக்குறதா நான் வாய்ச்சிருக்கிறேன். சரியான விவரங்கள் தெரியல. நிறைய கல்வெட்டுகள், நிறைய ஆதாரங்கள் குறிப்பா தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது. கர்நாடகால கேரளா பகுதியில இல்லாட்டியும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகா மற்றது ஆந்திரா பகுதியிலையும் நிறைய சமண ஆதாரங்கள் இருந்திருக்கு. அதுல துளியளவு கொடுத்து இலங்கையில சமண ஆதாரங்கள் ஏராளமா இருக்கு. மகாதேவன் ஏர்லி தமிழ் எபிகிராபி என்ன நூலை பாத்தீங்கன்னா அங்க பெரும்பாலான பிராமி கல்வெட்டுகள் சமண கல்வெட்டு. இல்ல இலங்கையில ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டா? இலங்கையில இருக்கு, ஆனா குறைவு இருக்கு. இருக்கு, ஒன்றரை இருக்கு. அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா வந்து நீங்க இந்த முதலிதன்றைக்கு வந்து பால் பீரிசன் இதை வச்சுதான் நீங்க கோட் பண்ணி சொன்னீங்க வந்து அந்த நாணயங்களை வந்து லக்ஷ்மி நாணயங்கள்னு சொல்லி. எனக்கு தான் தெரியல, பால் பீரிசன் இல்லாத லக்ஷ்மி நாணயம்னு சொல்லி கோட் பண்றாரான்னு தெரியல. ஆனா அந்த காலப்போதில இருந்த வந்து கொற்றவை தாய் தெய்வ அல்லது கொற்றவை தெய்வத்துக்கான இதா தானே இந்த பேர் வந்து வந்திருக்கோம் நம்ம. நாங்கள் தொடர்ந்து வந்து அதை லக்ஷ்மி நாணயம்னு சொல்லி கொண்டு போறது வந்து ஒரு விதமான ஒரு குழப்பத்தை வந்து இதண்டாதா? இல்ல இல்ல, லக்ஷ்மி நாணயங்கள் போல் பீரிசன் முதல் தடவையா அந்த பேரை கொடுக்கிறாரு. சொல்றேன், நாங்கள் வந்து தொடர்ந்தது ஒரு கன்சியஸா வந்து அதை இதண்டத்தை வேடியா என்ன லக்ஷ்மி என்ற அந்த பண்பாடு ஒரு வேற பண்பாடு தானே வந்து. இது வந்து கொற்றவை அல்லது தாய் தெய்வ பண்பாடா தானே இருந்திருக்கும். அதான் இது கொற்றவையோ என்னதங்களை நிச்சயமா தெரியாது. ஒரு பெண் தெய்வம், அவர் அதுக்கு லக்ஷ்மி என்ற பெயரை கொடுத்து அது அந்த பெயர் நிலைத்து நின்று விட்டது. ஓகே, அவர் ஏன் லக்ஷ்மி என்று சொல்றாரு என்னதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். சொல்றேன் சரியா? அடுத்தது வேற யாரு? விசாகன் கண்ணன் என்று சொல்லி அவர் வந்திருக்க கதைங்க. வணக்கம், நான் இங்க விசாகன் கண்ணன்ல இருந்து பேசுறேன். 1967 ஆண்டு தொடக்கம் நான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதலாவது மாணவர் வரிசையில் சேரும்பதற்கு முதலே இருந்து இந்த கந்தரோடைக்கு ஒவ்வொரு முறையும் மழை காலங்களில் விஜயம் செய்து அங்கே இருந்த நாணயங்கள் எல்லாத்தையும் சேகரித்து இந்த தமிழராஜி மாநாட்டில் காட்சிப்படுத்துவதற்காக பொன்னம்பலம் என்றவர் என்னிடம் கேட்டதுக்கு இந்த ஒரு தொகை நாணயங்களை அவரிடம் கையெழுத்தார். அவர் இந்த நாணயத்தை பாரம்பரியத்துக்குரிய அந்த நாணயங்களை
ஸ்கந்தா டீச்சர் என்ன அவர் அதை யாழ்ப்பாண ஜிஏயா இருந்த அமரசேகராவிட்ட வித்து அமரசேகரா கொண்டு போய் கிளனியா பல்கலைக்கழகத்துக்கு டொனேட் பண்ணியிருக்கிறார் பெரிய ஒரு அணியா அதான் அதான் அப்ப எங்கண்ட எங்கண்ட தமிழ் மக்களே எங்கண்ட பாரம்பரியங்களை வேணாத பொழுதில நாங்க என்ன செய்ய முடியும் இப்ப அண்மையில் நான் 1919 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் சென்று அங்கே புஷ்பண்ணம் என்னுடைய மாணவன் தான் அவரோட அவரை ஏற்பாடு பண்ண மூலம் கந்தரோடைக்கு திரும்பவும் விஜயம் செய்திருந்தேன் அதை பார்க்க எனக்கு அண்மையில் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுடன் கந்தரோடைக்கு நான் விஜயம் செய்யும் பொழுது எனக்கு நான் பார்த்த 1967 நான் பார்த்த இருந்ததில் அந்த நிலைமை வந்து மிகவும் மாறுபட்ட நிலையில் இருக்கிறது வெறும் அடித்தளத்தில் மேலும் இவ்வளவு கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது அதுவும் டாக்டர் சிவதா சியராஜா சொன்ன மாதிரி அது அண்மை கால சான்றுகள் சீமந்துகள் எல்லாம் பார்த்து மறு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்குது இது ஒரு மிகவும் கவலைக்கு உரிய நிலைமையாக இருக்கிறது இதை பற்றி நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களிடம் மற்றது எங்கள் விரிவாரோடும் கலந்து ஆலோசித்தேன் அவர்களும் எதிர்காலத்தில் இதற்கான விளைவுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக தாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருப்பதாக சொன்னார்கள் இதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மற்றது இந்த காக்க பெரிய கப்பல்கள் வந்து நடுச்சமுத்திரத்தில் நிறுத்திவிட்டு இந்த ஒரு காக்கதீவின் வழியாக செல்லுகிற ஒரு வாய்க்கால் வழியாகத்தான் இந்த கந்தரோடு வரைக்கும் சென்றார்கள் என்று சொல்றது அது என்பது சரியா அப்படியொரு கருத்து இருக்கு ஆனா அதை மறக்கிறவர்களும் உள்ளார் அது ஒரு வெள்ள வாய்க்கால் கால்வாய் வழிய ஆனா இன்னொரு முன் சொல்வார்கள் நாவாந்துறையில கப்பல்கள் வளர்ந்து நின்று சின்ன அந்த கடல் கால்வாய் அதாவது நாங்க வழுக்கையாறு என்று சொல்ற கடல் கால்வாய் வழியாக சிறு தோணிகள்ல கந்தரோட வரையும் வந்தார்கள் என்ற கருத்து இருக்கு ஆனா அதை மறுத்து இல்ல இது வெறும் வெள்ள வேக்கால் என்று சொல்ற களம் இருப்பினம் அது அதுண்ட சரியாக தெரியாது யாழ்ப்பாண கோட்டையின் முக்கியத்துவம் என்ன அதற்கும் கந்தரோடைக்கும் என்ன விதமான அதாவது கிட்டத்தட்ட சமகாலத்தில கந்தரோ அதாவது கந்தரோட என்று கந்தரோட ஒரு நகரமா இருந்த பொழுது இது அதன் ஒரு சமகால துறைமுக நகரமா இருந்திருக்க வேணும் அதாவது யாழ்ப்பாண பட்டினம் மூலம் பொருட்கள் வந்து அது கந்தரோட வரையும் கொண்டு சென்றிருப்பார் அப்ப கந்தரோடைய நாங்கள் ஒரு கிங்டமாக கொண்டால் ஒரு சிவிலைசேஷனாக கொண்டால் அந்த கந்தரோட நகரத்தின் ஒரு பட்டினம் யாழ்ப்பாணம் ஒரு துறைமுக நகரம் நன்றி கதைக்கிறதுக்கென விஷயங்கள் இருக்குது நான் வந்து நேரம் கொஞ்சம் இதனை கொண்டு வரது அதனுடைய கேட்கிறார்கள் வந்து ஒவ்வொரு கல்விகளோட வந்து இதனை கொள்றேன் எல்லாம் நான் இடையில வந்து ரெண்டு விஷயம் வந்து நாங்கள் ஒருக்கா வந்து இந்த இது பற்றி கேட்க வேண்டியிருக்குது ஒன்று வந்து இந்த கந்தரோடல் இருந்தது வந்து மகாஜன பௌத்தமா தேரவாத பௌத்தமா என்னது கேட்கணும்னு சொன்னா நாங்கள் இந்த தமிழ் பௌத்தம் என்று சொல்லி நாங்கள் இதன்டேக்ல வந்து ஒரு சிக்கல் ஒன்று வந்து வேற இதை நாங்கள் தமிழ் பௌத்தம் டிஃபைன் பண்ணிக்கல வந்து அது அது இல்லாத ஆதாரங்களை கண்டுபிடிக்கல வந்து அங்க இருந்தாக்கள் தமிழர்கள் இல்லாத ஆக்கள்ன்ற ஒரு இது வந்து நினைக்கிறேன் தமிழ் பௌத்தம் என்பது தமிழர் பேணிய பௌத்தம் அவ்வளவுதான் ஓகே தமிழ்நாட்டில தேரவாதம் இருந்திருக்கு மகாயானம் இருந்திருக்கு அந்த இலங்கைக்கு வந்து
அந்த திரிபிடகத்துக்கு உரகண்ட புத்த தத்தர் தர்மபாலர் புத்த கோசர் இவையெல்லாம் அவையெல்லாம் மகாயான பௌத்தர்கள் அல்ல. மகாயான பௌத்தம், மகாயான பௌத்தம் பெருசா இருந்தா ஆந்திராவில நாகார்ஜுனா, நாகார்ஜுனாண்டவர் பெரு பெரிய மகாயான பௌத்த குரு, தலைமை குரு. மற்றது மணிமகளை சாத்தனர் எல்லாம் அவையெல்லாம் மகாஜான பௌத்தத்தை சேர்ந்த. மணிமகளை இருக்கிற பௌத்த தத்துவம் எல்லாம் பிரமித்த அதெல்லாம் பௌத்த தத்துவங்களை தான், இந்த மகாயான பௌத்த தத்துவங்களை தான் இந்த நூல் சொல்லுது. ஆனா அதே சமயம் காஞ்சியில இருந்து இலங்கைக்கு வந்து திரிபடத்து உரகண்டாக்கள் அவ தேரவாடிஸ்ட், தேரவாத பௌத்தம். அப்ப தமிழகத்துல ரெண்டும் இருந்திருக்கு, தேரவாதம் இருந்திருக்கு, மகாயானம் இருந்திருக்கு. ஆனா கந்தரோடையில இருக்கிற பௌத்தம் மகாயான பௌத்தம், அதாவது இந்த என்ன உப்சலா பல்கலைக்கழகத்தில பல ஆண்டுகளுக்கு வந்து ப்ரொஃபசர் ரகுபதி வந்து ஒரு உரையாற்றி இருக்கிறார். அதில் அவர் அது மகாயான பௌத்தம் என்பதற்கான சில ஆதாரங்களை சொல்லிட்டு போனார். தேரவாத பௌத்தம் தான் அந்த ஒரிஜினல், அதாவது அந்த அது என்ன சொல்றது ஒல்கட்டில தேரவாத பௌத்தம் தான் ஆரம்ப காலத்துல இருந்த ட்ரெடிஷனல் புத்திசம். மகாயானம் அதுல சில மாற்றங்களை செய்து பெரும்பாலும் மக்களால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியத வந்த மகாயான பௌத்தம். உதாரணமா பௌத்தரை சில வடிவம் வதித்து முதல் முதலா செய்தவர் எல்லாரும் மகாயான புத்திஸ், அத தேரவாத புத்திஸ் அது எதிர்த்தவர். தேரவாத புத்திஸ் வந்து ஆரம்பத்துல பௌத்தத்தை பாதங்களை மட்டும்தான் வணங்கி வந்தவர். சரியா சொன்னீங்க, மகாயானம் வந்து மற்ற மதங்கள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை சேர்த்துக் கொள்ளலாம். மற்ற மதங்கள்ல எல்லாம் மக்களுக்கு ஏற்கக்கூடிய பெரும்பாலும் இந்த தொழுகைகள், பாராயணம் பண்ணி பாடுறதுகள், பூ போட்டு கும்பிடுறதுகள், இதெல்லாம் மகாயான பௌத்தம் ஆரம்பித்து வைத்தார். ஆனா சமீப காலத்துல தேரவாடிஸ்டம் அதையெல்லாம் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார். ஒரு காலத்துல தேரவாத பௌத்தம் புத்தரை சில வடிவமாக்குறதை எதிர்த்தவ, முழு முழுதா எதிர்த்தவ, அப்படி செய்யப்படாதன்னு. ஆனா காலப்போக்கில பௌத்த சிலைகள் தேரவாத பௌத்தத்துக்கு வந்து சேர்ந்துட்டு. காஞ்சிபுரத்துல இருந்துதான் தேரவாதம் இலங்கை பூராக பரவினதா? காஞ்சிபுரத்துல தேரவாதம் இலங்கை பூரா மேல அங்க அங்க இருந்தான் இவன் வந்தது. புத்த தத்தர், தர்மபாலர், புத்த கோசர் பெரும்பாலும் காஞ்சியில இருந்தான் வந்தாங்க. இலங்கைக்கு வந்து இங்க தேரவாத, அதாவது தேரவாத பௌத்த அந்த நூல்களுக்கு உரகண்டது. திரிபிடகம் தான் முக்கியமா, தேரவா ஒரிஜினல் நூல் திரிபிடகம், அதுக்கு உரகண்டவ இந்த மூன்று பேர் இருந்தார். நன்றி. அடுத்தது என்ன சொன்னா, அந்த இலங்கையில பௌத்தம், பௌத்தம் தேசியவாதம் பற்றி வந்து அன்பக்கலமா கணக்க எழுதி கொண்டு வரவர் வந்து கந்தேஷன் மூலிகம் அவர் இதுல வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறார். நீங்க இந்த இது சம்பந்தமா வந்து ஏதாவது இதுல குறிப்பிட விரும்புறீங்களா? நீங்க உங்க மியூட்ல இருக்குது, அன்மியூட் பண்ணி படுக்க இருக்கணும். நிறைய பேசப்பட்டு உள்ளது, எனக்கு விளங்காத பல விஷயங்கள் இன்றைக்கு விளங்கி இருக்குது. இதை கொண்டு நான் டாக்டர் புஷ்பரட்னம், டாக்டர் சிவா தியாகராஜா அவர்கள் போன்ற அறிஞர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னென்றால்,
இவ்வளவு விஷயங்களும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதாக இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. அவ இவ்வளத்தையும் இருட்டடிப்பு செய்ய முடியாது, இருட்டடிப்பு செய்ய முடியாது. மற்றது தொல்லியல் ஆய்வுகள்லேயே எதிர்கால வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் நாங்கள் மட்டுமில்லை, சிங்கள இளைஞர்களும் சிங்கள அறிஞர்களும் அறிவுத்துறையில் ஈடுபடுகிறவர்களும் கூட அவர்கள் எதிர்கால அறிவு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேணும், தங்களுக்கும் அந்த ஆய்வுலகத்திலே புகழ் கிடைக்கணும் என்றுதான் அங்கு படிக்கிறவர்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் இருட்டடிப்பு வேலைகளை செய்து ஆய்வுலகத்திலே அங்கீகாரத்தை ஒரு நாளும் பெற முடியாது. தங்களுடைய சுயநலமே அவர்களை உண்மையை தேடி போறதுக்கு தூண்டும். ஆனால் இந்த லேபல்கள் தமிழா சிங்களமான லேபல்களுக்கு அப்பாலும் அந்த உண்மைகள் வழியிலே வந்து கொண்டுதான் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவ இப்ப நாங்கள் செய்ய வேண்டியதுகளை நாங்கள் சிந்தித்து அவற்றை ஆக்கப்பூர்வமானவற்றை செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய சமூகத்திலே இந்த தொல்லியல் அந்த துறைகளிலே வரலாறு அப்படியான விஷயங்கள்லே படிக்கணும் என்ற ஆர்வம் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு படிப்புக்குரிய வழிகளை நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் கிழக்கு பல்கலைக்கழகம் போன்றவையும் எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுக்கு மேலாக இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் வெளியிலே போய் வெளியிடங்களிலே படிக்கிறதுக்கான வசதிகளை செய்து அவர்களுக்கு நிதியுதவியை கூட செய்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அவர்களை தூண்டி நீங்களே என் பூனை போய் படிக்கலாது அல்லது ரகுபதி சார் படித்த மாதிரி பெங்களூர்ல போய் படிக்கலாது புஷ்பரட்னம் சார் படித்த மாதிரி ஏன் படிக்கக்கூடாது, கல்வெட்டியில நீங்கள் ஏன் கற்கக்கூடாது அப்படி என்றெல்லாம் நாங்கள் தூண்ட வேண்டும். மற்றது எங்களுக்கு போதிய நூல்கள் இல்லை. இந்த தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கிற விஷயங்களை சாராம்சப்படுத்தி தமிழில் எளிமைப்படுத்தி சொன்னாலே அதே அவ்வளோ பெரிய விஷயம். மற்றது இன்றைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐந்தாறு பேர் சேர்ந்து ஒரு கட்டுரை தொகுப்பை கூட வெளியிடலாம். அப்படியான முயற்சிகளுக்கு நிதி உதவிகளை சேர்க்கிறதுக்கு எத்தனையோ பேர் உதவ முன் வருவார்கள். ஒரு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். 2002-2003 பிறகு கே என் டி சில்வா தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ரீலங்கா என்பதை இன்னும் திருத்தி எழுதவில்லை. அதிலே 2-3 முக்கியமான சாப்டர்ஸ் இருக்கின்றன. இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒரு அதாரிட்டி என்று சொல்லி அவருடைய புத்தகத்தை வேண்டி தான் படிப்பார். ஏனென்றால் பெண்குவின் வழியிடம் வந்திருக்குது, இந்த ஏர்போர்ட்ல போனாலும் அந்த புத்தகம் இருக்கும் காட்சிக்கு. அப்போ ரொமிலா தாப்பருடைய ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா படிக்கிற மாதிரி அல்லது ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா பற்றி வேறு 3-4 புத்தகங்கள் இருக்குது, அதில் படிக்கிற மாதிரி இதே தான் எல்லாரும் வேண்டி கொண்டு போவார். வேண்டி கொண்டு அதில் படிக்கிற வரலாறு என்ன? அவர் 2018 போட்ட திருத்த பதி இந்த திருத்தம் இல்லாத அந்த பதிப்பையே போட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ இதுகளெல்லாம் உண்மையில் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். அவருடைய நூலாலே கவரப்பட்டவர்கள் தான் உலகம் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மாற்று நூல்களை கொண்டு வந்தால் அவரும் கட்டாயம் திருத்துறதுக்கு நிர்பந்திக்கப்படுவார். இது போன்று எவ்வளவோ நிறைய வேலைகள் செய்யலாம். உங்களுடைய புத்தகங்கள் மிக அருமையான புத்தகங்கள், புஷ்பரட்னம் எழுதிய புத்தகங்கள் மிக அருமையான புத்தகங்கள், கிருஷ்ணராயா எல்லோரும் நல்ல வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக புஷ்பரட்னத்தினுடைய புத்தகங்கள் எல்லாம் தமிழில் வந்தது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
அது மாதிரி உங்களுடைய புத்தகங்களும் எளிமைப்படுத்தப்பட்ட வடிவிலே கட்டுரைகளாகவும் சில நூல்களாகவும் புத்தகங்களாகவும் பெற வேண்டும். நாங்கள் ஒரு இந்த அறிஞர்களுடைய பங்களிப்புகளை கொண்ட ஒரு காலாண்டு அல்லது ஓராண்டுக்கு ஒரு டிசைன் செய்யாதல் போடலாம், ஒரு மலராதல் போடலாம், அல்லது எங்களுக்கு வசதி இல்லாட்டிலும் இப்போ தமிழகத்திலெல்லாம் இப்படியான விஷயங்கள்லே ஒவ்வொரு துறைகளிலே நல்ல நல்ல முயற்சிகளை செய்கிறார்கள். அவர்கள் சில தொகுப்புகளை போட்டு போட்டு ஒரு மூன்று தொகுப்பை போட்ட உடனே அவர்களுடைய வேலையை நிப்பாட்டி விடுறாரு. அவ்வளவே அந்த மூன்று புத்தகமே காலங்காலமாக ஒரு 10 வருஷத்துக்கு எங்களை பிள்ளைகள் படித்து கொண்டு இருப்பாங்க. இது நான் இப்போ உதாரணத்துக்கு நாட்டறியல் சம்பந்தமாக லூர்தாக்கள் அந்த நாளையில தமிழ் நாட்டறியல் என்று சொல்லி ஒரு இதழை தொடங்கி 4 இஷ்யூ தான் போட்டேன். ஆனால் அது ஒரு பெரிய உந்துதலை கொண்டு வந்துட்டு. அது மாதிரி இந்த வெங்கடா சிலபதியெல்லாம் இத்தனை புத்தகங்களை எழுதி அந்த மாநிலையில் பரப்பிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி இந்த உளவியல் அப்படியான விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ நல்ல வேலைகள் நடக்குது. ஆனால் எங்கள்கிட்ட தான் அப்படியான ஊக்கம் இல்லை. நான் உங்களை ஏதோ குறை சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அவ்வளோ வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சில அமைப்புகளை நிறுவி ஒன்றாக உழைக்க வேண்டும். இப்போ உங்களுடைய தலைமுறை முடிந்து விட்டது. அடுத்த தலைமுறைக்கு இதை கையளிக்க வேண்டும். நன்றி. மிக்க நன்றி சார். நாங்கள் வந்து இவர் ஸ்ரீதரன் வந்து ஒரு கையெழுத்திருக்கேன். அவர் ஒருக்கார் சொன்ன பிறகு வந்து அந்த 10:35 ஆயிட்டது. அவர் ஒருக்கார் சொன்ன பிறகு வந்து நாங்கள் வந்து டாக்டர் தியாகராஜா அவர்கிட்ட வந்து ஒரு தொகுத்து அவர் வந்து இதனோட வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரணும். நீங்க சுருக்கமா கேளுங்க. மிகவும் வித்தியாசமான கேள்வி. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே இருக்கும் அந்த கடற்கரை பகுதியிலே ஒவ்வொரு பக்கத்திலையும் ஒரு பக்கத்திலே பொம்பருப்பும் அடுத்த பக்கத்திலே கொற்கையும் இருக்கின்றது. இந்த இது ரெண்டும் தாமிரபரணி என்ற ஒரு ஆற்றுக்கு பக்கத்திலே இருப்பதாக கூறுகிறார்கள். இது நான் சொல்வது சரியோ பிழையோ என்று நீங்கள் நிர்ணயித்து சொல்ல வேணும். இந்த இடத்திலே தான் முத்துக்குளித்தலும் சங்கு தேய்ப்பதிலும் அன்று தொடக்கம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரம் எங்களுடைய மாந்தையில் இருந்த துறைமுகமும் இவ்வித வாணிபத்துக்கு உதவியாக இருந்தது. ஆகவே இந்த தாமிரபரணியை பற்றி ஏதாவது கருத்துக்கள் கூற முடியுமா? மாந்தையும் கொற்கையும் இரட்டை பட்டினங்கள் என்று சொல்வார்கள். ஏன்னா தொல்லிய ஆய்வுகள் ரேடியோ கார்பன் டேட்டிங்ஸ் படி கிமு 7ஆம் நூற்றாண்டிலேயே கொற்கையும் மாந்தையும் பட்டினங்களாக இருந்திருக்கின்றன. இரண்டுமே கொற்கை முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முத்துக்குளிப்பு நடந்த ஒரு பெரிய நகரம் துறைமுகம். ஆனால் அந்த தாமிரபரணி ஆறு என்னென்ன பேர் இலங்கைக்கு வந்தது என்பது தெரியவில்லை. ஏன்னா சங்க காலத்தில் அது நாங்கள் தாமிரபரணி என்று சொல்கிறோம் இல்லை, பொஜுனே. அந்த ஆரம்பகால பேர் பொஜுனே. சங்க இலக்கியங்கள் தன் பொஜுனை என்றுதான் சொல்வார்கள். அப்போ தமிழகத்திற்கு பிராமணர்கள் வந்த பிறகு அது பிராமணமயமாக கட்டப்பட்ட பெயர் தான் தாமிரபரணி. ஆனால் அந்த பேர் இராமாயணத்தில் போயிட்டுது. அந்த சுக்ரீவன் என்ற வானர சேனர்களை அனுப்பி சீதியை தேடும் போடுவதற்காக சொல்கிறான், நீங்கள் முதலகள் நிறைந்த தாமிரபரணி ஆற்றம் கரையோட போனீங்கள் என்றால் இறுதியாக பாண்டிய நகரான கொற்கையும் கொற்கை துறைமுகத்தையும் அடைவீர்கள் என்று இராமாயணத்தில் ஒரு பாடல் வருது. ஆனா தம்பபன்னி அதாவது தாமிரபரணி என்ற பெயர்
அசோகன் கல்வெட்டில் அசோகன் பதிமூன்றாவது கல்வெட்டில் இலங்கைய தாமிரபரணி, அதாவது அந்த பௌத்த மதத்தை நீங்க சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் தாமிரபரணிக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறோம்ன்ற மாதிரியான கல்வெட்டு வருது. அதில் தாமிரபரணி என்றது இலங்கையைத்தான் குறிக்குது. எப்படி இலங்கைக்கு அந்த பெயர் வந்தேன்னு தெரியவில்லை. ஆனால் சிலர் சொல்வார்கள் இந்த தாமிரபரணி இந்தியாவில் தாமிரபரணி வடிநில மக்கள் அங்கிருந்து வந்து இலங்கையில் குடியேறின படியால் அந்த தங்கண்ட தாய்நாட்டு பேரை இலங்கையில் இருக்கிற இடத்தையும் கொடுத்தார்கள். இது வந்து உங்களுக்கு தெரியாது, பிரித்தானியாவில் இருந்து அந்த பில்கிரிம்ஸ் அமெரிக்காவுக்கு போன பொழுது பிரித்தானியாவில் இருக்கிற பெயர்களை அமெரிக்காவில் இடத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள். இப்போ கேம்பிரிட்ஜ் என்று அமெரிக்காவில் இருக்கு, அப்படி பல இடங்கள்ல பேர் இருக்கு. அப்போ அது மாதிரி தாமிரபரணி மக்கள் இலங்கைக்கு இடம்பெயர்ந்த பொழுது அவர் தங்கியிருந்த இடத்துக்கு தாமிரபரணி என்ற பெயரை கொடுத்தார்கள். இது ஒரு பழையோட வரலாற்று ஆசிரியர் தமிழற்ற பல வரலாறு பழைய சிஎஸ் நவரண்ணன் சொல்றார். சிஎஸ் நவரண்ணன் கேள்விப்பட்டீங்கள் தெரியும், பழைய பழையொரு வரலாற்று ஆசிரியர் யாழ்ப்பாணத்து ஆசிரியர். அதான் சொல்றாரு தாமிரபரணி மக்கள் இடம்பெயர்ந்து இலங்கைக்கு வந்து அந்த தங்கண்ட தாய் தாய் மண்ணின் பெயரை இலங்கையிலும் கொடுத்தார்கள். அது பின்னால பிரபலமாகிவிட்டது. ஏன்னா மகாவம்சமும் விஜயன் வந்த ரங்கின இடம் தாம் தம்ப பன்னி என்று தானே சொல்றான் பாலி. இப்ப அது சரியான விளக்கமா இருக்கலாம் அல்லது ஒரு அமராவதி பௌத்தம் இலங்கையில் பரவி இருந்ததாக கூறுகிறார்கள், அதன் விரிவு குறித்து சொல்லுங்கள் சொல்லி. அமராவதியில இருந்துதான் பௌத்த சிலைகள், அமராவதியில தான் கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் நூற்றாண்டில முதல் தடவையாக பௌத்தருக்கு உருவம் அடித்தவர். கந்தரோட சிலைகள் அமராவதி சிலை, அமராவதி சிலை என்ற முக்கியத்துவம் முழு உருவத்தை முறை முறையா செய்யற இல்லை. தோசோ உடலை ஒன்றா செய்வார்கள், கைய வேறையா செய்வார்கள், காலை வேறையா செய்வார்கள், அப்புறம் ஒவ்வொரு ஒன்று ஒன்று பொருத்துவார்கள். அதை சொல்றது அந்த அமராவதி ட்ரெடிஷன். மற்றது அந்த பௌத்த சிலைகளுக்கு பொட்டு வைத்ததும் ஒரு அமராவதி ட்ரெடிஷன். நட்டது அந்த பொட் சாசனம் இருக்கு கேள்விப்பட்டீங்களே, அங்க வள்ளிபுரம் வள்ளிபுர பொட் சாசனம் இருக்கிற எழுத்து அமராவதி வடிவம். அமராவதி பிராமி எழுத்து வடிவம் தான் வள்ளிபுர பொற்சாசனத்தில் இருக்க வடிவம். அதான் அந்த கீழ்கள் வாலான்னு சுருண்டு சுருண்டு இருக்கும். அது வந்து அமராவதியில் எழுதப்பட்ட ஒரு பௌத்த கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட ஒரு வடிவம், ஒரு ஸ்டைல். இப்போ அமராவதிக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்த பௌத்தத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருந்திருக்கு. பார்த்தால் தமிழகத்தை விட அமராவதிக்கும் கந்தரோட வள்ளிபுரத்துக்கும் கூடின நெருங்கின தொடர்புகள் இருந்திருக்கு. இது வந்து நீங்கள் இதை பற்றி கூட விரும்பினால் பீட்டர் ஷோக்கின்ட புடிசிம் அமங் தமிழ்ஸ் என்ற புத்தகத்தை பார்த்துருக்காங்க. இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் பேராசிரியர் பீட்டர் ஷோக் அண்டு ஸ்வீடிஷ். ஆமாம், ஸ்வீடன்ல இருக்கிற உப்சலா யூனிவர்சிட்டியில மத ரிலிஜியஸ் ப்ரொஃபஸரா இருந்தவர். பெரிய த்ரீ வால்யூம்ஸ்ல எழுதியிருக்கிறார் புடிசிம் அமங் தமிழ்ஸ். நன்றி.
இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன்னா வந்து இது தொடர்பாகவும் ஏனைய தொழிலியல் ஆய்வு சம்பந்தமாகவும் ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு வாசிக்கக்கூடிய இதுகள் ஏதாவது நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போ கடைசியா செய்த இது என்ன யாழ்ப்பாண பௌத்தத்தை பற்றி இதுவரையில நூல் வர இல்லை. கந்தருடைய பற்றி ஒரு பெரிய ஒரு நூல், 400 பக்க நூல் இப்ப நான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினேன். தமிழிலும் பேராசிரியர் புஷ்பரட்னம் ஒரு சின்ன நூல் எழுதியிருக்கிறேன். வாசிக்கலாம் அல்லது நீங்க அமேசானில போனால், ஆனா அமேசான்ல இந்த புத்தகம் இல்லை, இது இலங்கையிலான் இருக்க எடுக்க வேலாம் இல்ல. என்னட்ட சில பிரதிகள் இருக்கு, அரா தேவையண்டு தொடர்பு கொண்டால் அனுப்பி வைக்கலாம். எனக்கு வேற யாருக்கு இல்லாட்டி வந்து நினைக்கிறேன். அந்த டைம் வந்து சொன்ன நேரத்தை விட வந்து போயிட்டு இருக்கு, டைமுக்குள்ள நாங்கள் வச்சதுன்றது எல்லாம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேட்கலாமோ? வாய்ஸ் ஆமாம். ஓகே, இது வரலாற்றோட சம்மந்தப்பட்டதான், பட் கொஞ்சம் மத சார்பாயும் இருக்கும். பட் உங்களோட கருத்தை இதில் அறிகிறதுல எனக்கு நிறைய ஆர்வம் இருக்குது. இந்தியாவையும் இலங்கையும் ஒப்பிட்டு பார்க்க, குறிப்பாக சைவ சமயத்தில் இந்த முன்னோர் தெய்வ வழிபாடுன்றது ப்ரிடாமினன்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிறதும், யாழ்ப்பாணம் தமிழர் பகுதிகளில் இலங்கையே அது இல்லை என்ற அளவுக்கு சொல்லலாம். கண்ணகி வழிபாடை தவிர வேற எந்த ஒரு விதத்திலையும் அது இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு ஏதாவது உங்களோட கருத்து? மூதாதையர் வழிபாடு, இப்ப குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு அப்படி என்று சொல்லி, இப்ப நாங்கள் டிவி சேனல்ல உள்ள எந்த ஒரு நாடகத்தை போட்டாலும் குலதெய்வ சாமி கோயிலுக்கு போய் ஐயனார் அவைய வழிபட்டுட்டு தான் நாங்கள் ஒரு பெரிய காரியம் செய்ய போறோம்ன்ற எல்லாம் வழிக்கிடலாம். அந்த ஒரு ட்ரெடிஷன் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது, ஆனா இலங்கையில துப்புரவா இல்லையன்ற சொல்ற அளவுக்கு இருக்குது. எந்த ஒரு மதத்திலும் மெயின் ஸ்ட்ரீம் ரிலிஜன் ஒன்று இருக்கும், அதாவது அந்த முக்கிய மதத்துக்குரிய கோயில் இருக்கும். அதை விட இன்னொன்று கிராமிய தெய்வங்களும் கிராமிய வழிபாடுகளும் அண்டது இன்னொரு வகையா இருக்கும். ஆனா அந்த மதத்துல அந்த இரு வகையான வழிபாட்டு முறைகளும் இருக்கும். இப்ப பெரும்பாலும் நாங்க எடுத்த முக்கியமா சைவ மதத்தை எடுத்த சிவன், திருமால், முருகன் வழங்குற மாதிரி கிராமியங்கள்ல போனால் கிராமிய தெய்வங்கள் அண்ணாமர் அப்படியான தெய்வங்கள் இருக்கு, கிராமிய தெய்வங்கள். இப்படியான அம்சங்கள் பெரும்பாலும் எல்லா மதத்திலும் இருக்கு. ஆனா அந்த பௌத்தத்துல கூட இப்ப புத்தரை விட அவலோகத்துக்கு அவலோகேஸ்வரர் அப்படியான சில வழிபாட்டு முறைகள் இருக்கு. ஆனா பௌத்தத்தில் ஒரு கிராமிய வழிபாட்டு முறைகள் இருக்கிறதா என தெரியல. பௌத்தம் தலை தோங்கினதாலதான் அந்த முன்னோர் வழிபாடுன்றது இலங்கையில தமிழ் மக்கள் மத்தியில இல்லாம போனதா, அல்ல இலங்கையில இதுக்கான தடையமே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாய் தெய்வ வழிபாடு வெவ்வேறு வகையில இருக்குதானே, எத்தனையோ வகையில. தாய் தெய்வ வழிபாடு நான் ஒத்துக்கொள்றேன், தாய் தெய்வ வழிபாடு நான் ஒத்துக்கொள்றேன், அது இன்னும் சமயத்துக்குள்ள இருக்குது. நான் கேக்குறது அதனால முக்கிய சமயத்திலும் இருக்கு, கிராமிய தெய்வங்களும் இருக்குதானே தாய் தெய்வ வழிபாடு. இந்த குல தெய்வம் என்று சொல்ற வழிபாட்டு முறை இலங்கையில ஒரு இடமும் இல்லை. இப்ப ஐயனார், ஐயனார்ன்றது ஆக இந்த தீபகங்கள்லயும் அதுவும் இந்தியால இருந்து வந்ததா தான் சொல்லினோம்.
இலங்கைக்கு உள்ள இருக்கிற இடங்கள்ல இந்தியாவில இருக்கிற மாதிரி இந்த குல தெய்வம், அதாவது முன்னோர்கள் போர்ல செத்தாக்களை வழிபடுறது, எங்கட குலத்துக்கு 10 ஜெனரேஷனுக்கு முந்தி இவர் எங்களுக்காண்டி செய்தவர், அவரை நாங்கள் கவலை விடணும், அந்த நோஷன் இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன காரணமா இருக்குமான்னு நினைக்கிறீங்க? என்ன தெரியலையே. சரி, தெரியாட்டி தெரியாதுன்னு சொல்லணும். பரவாயில்ல பரவாயில்ல, இல்லைன்னா அது ஒரு சிக்னிபிகண்டான வேரியேஷன். நான் பாத்துல இலங்கையில மெயின் ஸ்ட்ரீம் ரிலிஜன் தான் எல்லா இடமும் இருக்குது, ஆனா கண்ணகி வழிபாடு ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது. அதை தவிர இந்த முன்னோர் வழிபாடு, ஐயனார், மூப்பனார், அந்த வாழையந்தி இருக்கிற சாமிகள், அப்படியான இதுகள் வந்து எங்கட இடங்கள்ல இல்லை. அதுக்கடுத்து மட்டக்களப்பு திருகோணமலை பக்கத்துல சில சில வழிபாடு, கிராமிய வழிபாடுகள் இருக்கு. யாழ்ப்பாண பக்கத்துல அது இல்லை. அதை பற்றி அவரும் ஆய்வு செய்ததாகவும் தெரியல. ஆனா அப்படி சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. எந்த கருத்துனாலும் கேக்குறதுக்கு ஆவலா இருக்கு. சொல்றது கேக்குறதா? ஓம் கேக்குது. அதாவது நீங்க சொல்றதுக்கு மாறாக உங்களுடைய ஒவ்வொரு கிராமத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்னுடைய கிராமத்தை சுத்தி உள்ள இடங்கள்ல காத்தவராயர், பூதராயர், குருநாத சுவாமி, வைரவர், அம்மன் கோயில்கள், காளியம்மன், இப்படியான கோயில்கள் எல்லாம் இருக்குது. ஆனா நடக்கிறது என்னென்றால், இப்ப கடந்த ஒரு 50-60 வருடங்களாக இந்த கோயில்கள் எல்லாம் ஆகம முறைப்பட்ட கோயில்களாக அதுகள் எல்லாம் மாற்றப்பட்டு வந்திருக்கிறதை தவிர, அவைகள் எல்லாம் நீங்க சொல்ற குல தெய்வங்கள் தான். அந்த குல தெய்வங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் அந்த வீடுகளோட சேர்ந்த, குடியிருப்புகளோட சேர்ந்த அந்தந்த குறிஞ்சிக்குரிய தெய்வங்களாக தான் இருந்திருக்கு. இப்பவும் கூட அவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் அதை ஆகம கோயிலாக்கினாலும் ஊராக்கள் எல்லாரும் போய் வழிபடுற கோயிலாக மாத்துறதுல பெரிய கஷ்டப்படுகிறோம். அது இன்றும் கூட குறிஞ்சிக்குரிய கோயிலாக தான் இருக்கிறத காணலாம். உதாரணமா ஒரு வைரவோயில் இருந்தால் அதுக்கு அங்கால இன்னொரு வைரவோயில் இருக்கும். இந்த வைரவோயிலே அந்த எங்கட குடும்பத்து வைரவோயில்னு சொல்லி அதிலே திருவம்பாவை பூசை என்றால் அதுக்கு முதல் உள்ள அந்த 10 நாட்களும் அந்த குடும்பங்கள் தான் தங்கள்கிட்ட பங்கு போட்டு செய்து கொண்டிருப்பார்கள். இதை நான் விரிவாக சொல்ல தேவையில்லை. எங்கள்டையும் இருக்குது. நீங்க சொல்ற அது அந்த மூலாதையர்ன்றதை நீங்க குடும்ப குல தெய்வம் என்று சொல்றீங்க போல இருக்கு. அந்த குல தெய்வங்கள்லான அவை, அந்த குல தெய்வங்கள் இப்பொழுது உருமாறிக்கொண்டு வருகிறது. அது தவிர்க்க முடியாது. அப்படி மாறின ஒரு நீங்க நினைக்கிறீர்கள் அது எல்லாம் இல்லாமல் போயிடும். நன்றி. என்னண்டா அதான் நீங்க நீங்க சொன்னதுதான் நான் சொல்ல நினைச்சேன். சொன்னா வந்து இன்னொரு விதத்துல சொன்னா வந்து இங்கண்ட ஊர்களில் இருக்கிற வந்து பழைய கோயில்களை வந்து நினைக்கிறேன். அது அதுக்குதான் சொல்றேன். இந்த கோயில்ல பழைய வரலாறுகளை அல்லது கண்ட 2 தலைமுறைக்கு முந்தின நாட்கள் கிட்ட வந்து அந்த கோயில்கள் முந்தி அவையின் இளம காலங்கள் எப்படி இருந்தது, இந்த கோயிலா இருந்தது, அங்க என்ன வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் வந்து பின்பற்றப்பட்டு சொல்லி நாங்கள் ஒரு ஆய்வுகளை செய்தா இதுக்கு வந்து ஒரு மிக விளக்கமான ஒரு விடியோ ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா நான் நினைக்கிறேன், கடைசி ஒரு 50 வருஷ காலப்பகுதிக்குள்ள வந்து எங்களுக்குள்ள வந்து அந்த கோயில்கள் வந்து சமஸ்கிருத மயமாதல் என்று சொல்லக்கூடியதோ அல்லது வந்து அதை வந்து ஒரு ஆகமரைக்கு மாறிக்கொண்டு வந்தோ வீதம் சரியான கூடிட்டது. நான் சின்ன வயசுல இருந்த எங்கண்ட ஊர்கள்லயே வந்து நான் சின்ன வயசுல அதாவது நான் சொல்றது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முதல் இருந்த கன கோயில்லேயே வந்து ஒரு வழிபாட்டு முறைகள் வந்து இப்ப வந்து நிறைய மாறி இருக்குது. அந்த மாற்றங்கள் முந்தையும் நடந்ததால வந்து இப்படி வந்திருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மற்றது இன்னும் ஒரு கேள்வி கட்டுப்பட அதோட இதெல்லாம் சாரி டைம் ஆகி கொண்டு போகுது. அந்த கந்தரோடையில கிடைக்கப்பட்ட அந்த தூபங்கள்ன்ற இடிவுகள் அந்த வடிவங்களை வச்சுக்கொண்டு, அந்த கட்டிட வடிவங்களை வச்சுக்கொண்டு அது வந்து தேரவாத பௌத்தமா இல்லை அதுக்கு இல்லாம இருந்தது என்று சொல்லி ஒரு விஷயங்களை வந்து எங்களுக்கு செய்யக்கூடிய இது இருக்குதா வந்து அதுக்கு அந்த கட்டிட மரபு அதுகளை வச்சுக்கொண்டு? பிற்காலத்தில் 9ஆம் நூற்றாண்டில் பிறகு
சில இலங்கை அரசர்களின் தாக்கத்தால அங்க தேரவாத பௌத்தமும் வந்திருக்கு. ஏன்னா அதுக்கான ஒரு இந்த சரியா ஞாபகம் பராக்கிரம பாகுவ ஆற்றிய ஒரு ஒரு கல்வெட்டு அங்க, அதாவது பிற்கால 9வது நூற்றாண்டில் பிறகு அந்த ஒரு கல்வெட்டு அங்க கண்டுபிடித்ததாக வாசித்த ஞாபகம். கந்தரோடையிலையா? அப்ப பிற்காலத்தில் இலங்கை அரசர்கள், அதாவது அந்த பௌத்தம் பரவி இருந்ததால இலங்கை பெருந்தலர் பரப்புற அந்த அரசர்களின் ஒரு இன்ஃபுளுன்ஸ் தாக்கம் இருந்திருக்கலாம். இந்த பராக்கிரமாவின் ஒரு கல்வெட்டு இந்த இந்த கோட்டையிலும் இருக்கிறது, கண்டுபிடிச்சது தானே? தெரியுமோ தெரியாது. தேரவாத பௌத்தத்துக்குரிய ஒரு கல்வெட்டு அங்க கண்டுபிடித்ததா அங்க வாசித்த ஞாபகம். மிக்க நன்றி. நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியா வந்து இலுமா மாவட்டம் எல்லாருக்கும் வந்து கதைக்கிறதுக்கும் உரையாடுறதுக்கும் அனைத்து வந்து நாங்கள் வந்து கிடைச்ச நேர இதில் பேச்சுண்டு செய்யக்கூடியதா இருந்தது. நான் முன்னரே சொன்ன மாதிரி வந்து விதவுலமம் வந்து ஒரு பண்பாட்டு அரசு இயல் வரலாறு சார்ந்த பிரஜையை உருவாக்குறதுக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு தொடர்ந்து சில வேறங்கள் நாங்கள் செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறோம். அதன் முதலாவது நிகழ்ச்சியா தான் பயில்களம் ஒன்று சொல்லி இந்த விஷயம் நடந்தது. இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் தொடர்ச்சியா வந்து கூட்டங்களை நாங்கள் வந்து ஒழுங்கு செய்வோம். அந்த நேரங்களையும் வந்து நீங்க வந்து எல்லாரும் கலந்து கொள்றது வந்து நல்ல அப்பதான் ஒரு தொடர்ச்சியான உரையாடலா வந்து இது இரண்டும். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாக்களையும் வந்து நீங்க வந்து இதுக்குள்ள வந்து நினைச்சுக்கொள்ளலாம். விதவுலமத்தின் வந்து வெப்சைட் அட்ரஸும் எங்கள்ட்ட வந்து ஃபேஸ்புக் அட்ரஸும் வந்து இதில் இருக்கிற அந்த சட் பகுதியில் நான் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளால வந்து எங்களை நீங்கள் யாராவது தொடர்பு கொள்றேன்னு சொன்னாலும் தொடர்பு கொள்ளலாம். மற்றது அடுத்து அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து விதவுலமத்தின் இதுக்குள்ளால வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து தொன்மை யாத்திரை என்று சொல்லி வந்து அதை வந்து மரபுரிமை சார்ந்த ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து உருவாக்குறதுக்கும் அதை வந்து ஒரு ஒரு மக்கள் பண்பாடா வந்து மாத்துறதுக்குமாக வந்து மரபுரிமை சார்ந்த இடங்களை வந்து நாங்கள் வந்து போய் அங்க இருக்கிற மக்களோட வந்து கதைச்சு ஒரு அதுல வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட அதுல வந்து முதல் வந்து ஒரு ஆய்வு இதுக்காக கொண்டு போய் அப்புறம் அதுக்கு அப்புறம் வந்து எல்லா மக்களையும் உள்வாங்கி அந்த ஊர் மக்களோட சேர்ந்து இதண்டி மரபு உணவு மரபு இசை மற்றது அங்க இருக்கப்பட்ட மரபுரிமை சார்ந்த விடயங்களை இதை பற்றி உரையாடலாம் வந்து ஒரு முழு நிகழ்ச்சி கொண்டு செய்யறோம். நாங்கள் இப்ப கடைசியா அதுக்கு நாங்கள் வந்து அங்கமனா கடவைக்கு நாங்கள் போய் போன நிகழ்ச்சி நடந்தது. அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்குது. இது இதை பற்றிய அறிவித்தல்களையும் வந்து நாங்கள் வந்து எங்கள்ட வெப்சைட்லையும் ஃபேஸ்புக் இதுலையும் வந்து போடுவோம். அந்த நேரங்களையும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பார்த்தோ கலந்தோ அதுக்கு உள்ளிட்டங்களோ தந்தோ வந்து உதவி செய்யலாம். இது ஒரு மிக நீண்ட காலமாக வந்து இனி தொடர்ந்து நடக்க வேண்டிய வந்து ஒரு உரையாடல் ஒரு கூட்டு உரையாடல் என்று கூட இதை வந்து சொல்லலாம். இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஆக்கிட்டு எங்களுக்கு முதல் தலைமுறையாவில் செய்த ஆய்வுகள் இதுகளில் இருந்து வந்து நாங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கொண்டு அந்த விஷயங்களை வந்து அடுத்த தலைமுறையோட வந்து உரையாடுறதுக்கும் எங்கள தலைமுறையோட வந்து அந்த பரவலாக்கம் செய்யறதுதான் நாங்கள் வந்து விரும்புகிறோம். இதனை நோக்கம் மக்களின் ஒரு பண்பாட்டு அரசியல் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்ச்சியை வந்து நாங்கள் உருவாக்குறதுதான். டாக்டர் நீங்கள் ஏதாவது கடைசியாக வந்து தொகுத்து ஏதாவது சொல்லப்படுறதுன்னு சொல்லுங்கோ அதோட வந்து நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிவிட்டேன். சந்தர்ப்பம் அளித்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நாங்கள் தொடர்ந்து வந்து பயணிப்போம். நிகழ்ச்சியில் கலந்துள்ள எல்லாருக்கும் நன்றிகளும் அன்பும் புலமையும். நான் இந்த இதை வந்து நான் வந்து முடிச்சு வைக்கிறேன்னா இந்த இதை வந்து நன்றி நன்றி விதைகுலம் நன்றி விதைகுலம் நன்றி டாக்டர் நன்றி நன்றி தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ நன்றி 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 நன்றி